சில சமயம் படத்துல வர ஹீரோட மூஞ்சியை பார்த்தாலே அந்த படத்தை பாக்குறதுக்கு பிடிக்காது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு அவதார புருஷா. ஆனா பிடிக்காம ஏன்டா பாக்குற பேசுறேன்னு கேக்குறீங்களா? ஹீரோவோட மூஞ்சியை விட கதை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கமெண்ட்ல நிறைய பேர் இந்த படத்தை பேச சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டு பார்ட் இருக்கு, பார்ட் ஒன் பார்ட் டூ. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சூனியம் பண்ற ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இவர் சூனியம் பண்றவர் மட்டும் கிடையாது, சின்ன பசங்களுக்கெல்லாம் சூனியத்தை சொல்லி கொடுக்குற ஆளும் கூட. யார் மேல சூனியம் வைக்கணுமோ, அவர்களோட முடி இல்ல அவர்களோட உடைமைகள்ல ஏதாவது, பிளஸ் குங்குமம், விபூதி, இன்னும் சில பல ஐட்டங்களை வச்செல்லாம் எப்படி சூனியம் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். டெமோக்கு தன்னோட அடியால் ஒத்தவனையே எப்படி எரிச்சு காட்டுறாருன்னு பாருங்க. அடுத்து ஒரு ஜோடி வருது. காணாம போன எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு தங்கச்சி வந்து நிக்கிறா. கூட வந்திருக்கிறவன் அண்ணனோட ஃப்ரெண்டு. அவன் சூனியம் பண்ற இவர்கிட்ட போய், இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதுன்னு சொல்லி கூட்டியாந்துருக்கிறேன், இவளை நான் மயக்கணும்னு பாக்குறேன், எனக்கு கீழே அவளை வசியம் பண்ண வைங்க அப்படின்னு வந்து நிக்கிறான். காதுக்குள்ள முணுமுணுக்கிறான். இவரும் ஜரின்னு சொல்லிவிட்டு அவனோட ரத்தத்திலேயே எடுத்துட்டு ஏதோ மந்திரத்தை போட்டு ஃபிளாஷ்பேக்கை செக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா காணாம போனதா சொன்ன அந்த அண்ணனை கொன்னதே இவன் தான். மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் சொல்லாம சடங்குகளை செய்ய சொல்றார். இவங்களும் அந்த சடங்குகளை செய்யறாங்க. சடங்குகளை செய்ய ஆரம்பிச்ச கொஞ்சம் நேரத்திலேயே அந்த ஆளு பொத்துன்னு வாங்கி விழுகிறான். என்னையாச்சு அப்படின்னு பார்த்தா, தங்கச்சியை வசீகரிக்காம உங்க அண்ணனை கொன்னதே இவன் தான், உன்னை வசீகரிக்கிறதா இங்க கூட்டாந்துருக்கிறான், இங்க இருந்து போயிடு நீ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தப்பிச்சவன் பிடிச்சனும் ஓடிடுச்சு. அப்படி அவர் போன பிறகு ஒரு ஆள் மாட்டினால ஒரு கெட்டவன், அவன் உடம்புல இருந்து ஆத்மாவையும் உடம்பையும் தனித்தனியா பிரிச்சு ஏதோ ஒரு செய்கையை செஞ்சு காட்டுறார். ஆனா அவரால் சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்து பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆயிடுது. அதை ஒரு படிப்பையன் ஸ்டூடெண்ட் போய், ஏன் உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஏதோ ஒரு மாணிக்கம் வேணுமா, ஒரு மாணிக்க கல்லு வேணுமா, திருசங்கு கல்லுங்கிறாங்க, அதை திருசங்கு மணிங்கிறாங்க. அத என்ன திருசங்கு மணி அப்படின்னு கேக்குறீங்களா? சுவாமித்திரர்கிட்ட, ஒரு ராஜா நான் சாகாம இந்த உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணும், வழி சொல்லுங்க, உதவி பண்ணுங்கன்னு கேட்கிறார். இவரும் ஒன்ஸ் வாக்கு கொடுத்துட்டாருன்னா விஸ்வாமித்திரர் அடுத்த அவர் பேச்ச அவரே மீறமாட்டாப்ல. அதனால சரி ஓகேன்ட்டு உடலோடையே சொர்க்கத்துக்கு இந்த அரசரை அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஆனா தேவலோகத்தோட அரசர் யாரு, நம்ம இந்திர, அவர் ஓடியாந்து, விஸ்வாமித்திரரே இந்த மாதிரி உடலோட ஒரு ஆளு சொர்க்கத்துக்கு வர்றதுங்கிறது கே நீருக்கு எதிரானது, வேண்டான்னு சொல்றார். ஆனா இந்த மனுஷன் கேட்காம, இல்ல இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா நானு அவரை மேல அமிச்சே தீர்வேன்னு சொல்லிவிட்டு சொர்க்கலோகத்துக்கு உடலோட அனுப்புறாரு. இவரும் அப்படியே பறந்து போயிட்டே இருப்பாப்ல. சொர்க்கலோக வாசல்ல வச்சே ஓங்கி ஒரு மிதி, லோகத்தை வர்றையா ஓடுறா அப்படின்னு மிதிச்சு தள்ளி விட்டுறாரு இந்திர. அப்படி மிதிச்சு தள்ளி விடும்போது அப்படியே தலைகீழா அரசர் பூமியை நோக்கி விலவருவார். விஸ்வாமித்திரரே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே வருவாப்ல. இதை பார்த்ததும் கோவப்பட்ட விஸ்வாமித்திரரு தலைகீழா விலவுந்தார்ல, அவரை பூமியும் இல்லாம வானத்துல சொர்க்கமும் இல்லாம நடுவுலயே அவரை நிக்க வச்சு, உனக்கு வேண்டிய சொர்க்கத்தை நான் அங்கேயே உருவாக்குறேன்னு சொல்லி சொர்க்கம் மாதிரியே ஒரு லோகத்தை அங்க உருவாக்குறார். அந்த லோகத்துக்கு பேரு தான் திருசங்கு லோகம். தனக்காக ஒரு திருசங்கு லோகமே கிடைச்சாலும் இவரோட விதியை பாத்தீங்களா, விஸ்வாமித்திரர் உருவாக்குன அந்த திருசங்கு லோகம் அப்படியே நேரா இருக்குது. ஆனா மனுஷன் தலைகீழா வரும்போது அந்த லோகத்தை உருவாக்குறதுனால இவனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த லோகத்துல கூட இவர் தலைகீழா இருந்துதான் வாழணும்ன்றாப்ல விதி அமைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இது கை கேட்டினது வாய் கேட்டலங்கிறாப்லதான். தலைகீழா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா அவனுக்கு எல்லாமே தலைகீழா தானே தெரியும். இவ்வளவு தூரம் கிடைச்சோம், கிட்டத்தட்ட கிடைக்காத மாதிரி போச்சேன்னு பயங்கர கோவப்படுறாரு அந்த அரசர். இது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியாவே அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். தான் ஏமாத்தப்பட்டதான் நினைக்கிறார். அதனாலேயே கோவப்பட்ட மனுஷன் அங்கிருந்த ஒரு கல்ல, மாணிக்க கல்ல சாவி மாதிரி உருவாக்கி மாயாதேவி கிட்ட, கடவுள் மாயா மாயாதேவி கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அவரோட விருப்பம் என்னன்னா, மாயாதேவியை வணங்கக்கூடிய சூனியம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மந்திரவாதிகளுக்கு இது எல்லையில்லா சக்தியை கொடுக்கணுமா, திருசங்கு லோகத்தோட சக்தியவே கொடுக்கணுமா, அதை வச்சு அவங்க பூலோகத்தையே ஆட்சி செய்யணுமா, இப்படி அவருக்கு என்ன வந்துருச்சு. ஏன்னா அவரால பூலோகத்திலயும் வாழ முடியல, சொர்க்கலோகத்திலயும் வாழ முடியல, திருசங்கு லோகத்திலயும் வாழ முடியலன்னு ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்துட்டார் இல்லையா. இதுல அந்த திருசங்கு கல்ல தேடிக்கிட்டு ஏகப்பட்ட மந்திரவாதிகள் விதவிதமா சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது நமக்கு கிடைக்காதா கிடைக்காதான்ட்டு, அப்படி கிடைச்சா இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலான்னு அவங்களோட எண்ணம். அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான ஒருத்தன்னு பார்த்தா இந்த தாரகாசுரன் தான். பல வருடமா அதை தேடிக்கிட்டு இருக்கிறான். அதை தேடி பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல இருக்கிற கன்னி பெண்களை இல்ல குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் பிளாக் மேஜிக் பண்ணி தன்னோட சக்திகளை கூட்டிக்கிட்டே வரானா. இந்த மாதிரி ஒரு ஆளை எதிர்த்து அந்த பக்கம் ஒரு குருஜி அவரால முடிஞ்ச சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உலகத்தோட நன்மைக்காக. இப்பன்னா இப்ப ஒருத்தர காட்டுறாங்க, ஆளு ஒரு மாதிரியா இருக்கிறாப்ல, ரொம்ப கொடூரமா இருக்கிறாப்ல, ஏதோ பல பல சடங்குகளை செய்யறாரு, எதுக்க கையி காலு தலைன்னு எல்லாம் தனித்தனியா பிச்சு எறியப்பட்டாப்ல கிடக்குது. யாரா இருந்தாலும்னு பார்த்தா கட் கட் ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு டைரக்டர் சொல்றாப்ல. தலைகளை எல்லாம் தனியா தொங்குச்சேன்னு பார்த்தா அது எல்லாம் ஆட்கள் தான், எல்லாம் நடிக்கிறவங்க. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. என்னப்பா நல்லா நடிச்சனா பேக்கப்பா அப்படின்னு கிளம்புறாரு. சும்மா சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன ரோலை பண்ணிட்டு இருப்பாப்ல போல தெரியுது. ஏதோ ஒரு படத்துக்காக ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் கால்ஃப் விளாண்டுட்டு இருக்கிற ஒரு அம்மா பொண்ணை காட்டுறாங்க. அந்த அம்மா இன்னைக்கு சோகமா இருக்குது. என்னம்மா சோகமா இருக்கிற,
இன்னைக்கு என்ன உங்க அண்ணனோட பிறந்தநாளா? வருஷம் உங்க அண்ணன் பிறந்தநாளுக்கு மட்டும் சுகமாயிடுவியே அப்படின்னு சொன்னதும் அந்த பிளாஷ்பேக் கதையை அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம ஊர் பக்கம்தான் ஒரு கிராமத்துல ஆயுர்வேத மருத்துவரா வைத்தியரா இருக்கிறாப்ல அந்த அண்ணன் பண்ணி இருக்கிறாங்க. அண்ணா அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பேரு கருணா. ஊருக்கு நல்லது செய்யறவர், காசுக்காக எதையும் செய்யாதவர். தங்கச்சியை அண்ணனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு வருவா. அன்னைக்கு அவ பிரெகனண்டா இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு நல்ல செய்தியை சொல்லலாம், ஆனா சர்ப்ரைஸா சொல்லலாம்னு வந்தா உடம்ப தொட்டதுமே இவ முழுகாம இருக்கிறாங்கிறத அண்ணன் தெரிஞ்சுக்கிறார். ஆரத்தி எடுத்து அம்மாவையும் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்த்து வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது போலயே அப்படின்னு இவளும் பேசிட்டு இருக்கிறான். அந்த பையன் கர்ணனுக்கு இவங்க யாரு அத்தை, அத்தை அத்தனு பின்னாடியே தெரிவானா. இப்பயே வயிற்றுல இருக்கிற குழந்தை பொன் குழந்தையா பிறந்துச்சுன்னா நான் தான் கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்ப பேசுவாங்க இல்ல, காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த கூத்தெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் நானும் கூட வருவேன் அடம்பிடிக்கிறான் கர்ணன். சரி கூட்டு போறேன், நல்லபடியா கூட்டி வந்துற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு தான் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க திருவிழா மாதிரி ஜே ஜே ஜேன்னு இருந்திருக்கு. ஆனா சடங்க முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்பையனை காணும், கர்ணனை காணும். போனை போட்டு இந்த மாதிரி அவன் தொலைஞ்சு போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஏதாவது பேசுனேன்னு கேட்டா அண்ணன் பேசவே இல்ல, போன் அப்படியே கட் பண்ணிட்டேன். விடாத இடம் இல்ல, சுத்தாத ஊர் இல்ல, கர்ணனை கண்டுபிடிக்கவே முடியல. என்னால முடிஞ்ச எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியலையேனு அழுதுகிட்டு இருக்கோம் அத்தகாரி. என் கண்ணு முன்னாடியே முழிக்காத, மன்னிப்பு கேட்டு நிக்கிற. மன்னிக்கிறது ஈஸி, ஆனா பிள்ளைய பறிகொடுத்த அப்பா அம்மா வகைய எங்களுக்கு இது எப்பேற்பட்ட கஷ்டம்னு கொஞ்சம் யோசி, தயவுசெய்து இங்க இருந்து போயிடும் சொல்லிட்டு போக சொல்லிட்டார். இப்படித்தான் அண்ணனும் தங்கச்சியும் பிரிஞ்சாங்க போல. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா அந்த கர்ணனை கண்டுபிடிச்சு அவன் கூட தான் போகணும்னு அடிச்சு சொல்றாங்க அம்மா. அத்தகாரி சொல்றா, அத்த பொண்ணு என்ன சொல்றா, அம்மா அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு பையனை கொண்டு போய் இதுதான் உங்க பையன் கர்ணன்னு பாட்டுனா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறா. அட போடி, சாதாரணமா போற ஆட்களை வச்சே அவங்க கர்ப்பிணியா வயித்துல குழந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறவரு எங்க அண்ணன். நீயே போய் நின்னா கூட என் பொண்ணுதான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாரு. அப்பேற்பட்ட ஆளை ஏமாத்துறதெல்லாம் சிரமம், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்றேன். அடுத்து பார்த்தா டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு வேஷம் போடுறாப்ல, அப்புறம் ஒரு ஹீரோக்கு டூப்பு போட்டு ஆடணும் போல, அதுவும் நல்லா ஆடுறாப்ல. ஆனாலும் கடைசியில டூப்பு டூப்பு தானே, கொஞ்சம் சோகமாயிடுறாரு. ஒரு ஹீரோ ரோல் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா அத்த பொண்ணு மாமா வீட்டுக்கு, அந்த அண்ணங்கார வீட்டுக்கு வந்திருக்குது. வெறு வெறும்னு கார்ல இருந்து இறங்கி நேரம் வந்ததும் எம்மா போய் கீழே நில்லு மாங்குறாரு. அந்த அம்மா சொன்ன மாதிரி பார்த்ததுமே அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இவளாதான் உங்க தங்கச்சி மகதானு, நீங்க என்னோட தாய் மாமா, எங்க அம்மாவைத்தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, வயித்துல இருந்த குழந்தை என்ன நீங்க சொல்லல, நான் இந்த வீடு எனக்கு உரிமை இருக்கு, நான் வருவேன் போவேன் சொல்லிவிட்டு உள்ள போய் உட்காந்துடுறேன். பிள்ளை எழுந்த அந்த சோகத்துல அம்மா அங்க ஒரு மாதிரியா படுத்து கிடப்பாங்க. அவங்கள போய் நல்லபடியா பேசி உங்க பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதா தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தான் கிட்ட இருக்கிற டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இதெல்லாம் காமிச்சு, இப்ப எல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, நீங்க இப்ப வயசானவங்களா இருக்கிறீங்கல்ல, நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்கன்னு அந்த போட்டோவை காட்டுமா அப்படின்னு புரோகிராம தட்டி விட்டா சின்ன வயசுல இருந்ததை காட்டுது. இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வேலைக்காரன் சொல்லுவான். டேய், உன் போட்டோ எடுத்துக்கிறேன், நான் போட்டோ எடுத்துட்டு அவரை சின்ன வயசுல எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறா, அதையும் கரெக்டா காட்டிடுறான். ஆமாப்பா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பான்னு வேலைக்காரரும் நம்புறாப்ல. இப்போ உங்க புள்ள சின்ன பையனா இருந்தான்ல, அவன் வளர்ந்துருந்தா எப்படி இருப்பான் இப்ப நான் காட்டுமா அப்படின்னு காட்டுறேன். வேற யாரு, சாட்சாத் நம்ம ஹீரோ டூப்பு நடிகரா நடிச்சிட்டு இருக்கிறாருல, அவரை தான் காட்டுறேன். எப்படி இவ அந்த டூப்பு நடிகரை பிடிச்சாப்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பையன் கேரக்டர் பண்றதுக்காக ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் வேணும்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க ஆடிஷன்ல நடிச்சு காமிச்சு அந்த ஆஃபர் எடுக்கிறதுக்காக. ஆனா கியூ ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாத்தையும் கழிச்சு விட்டு முன்னாடி போகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்றான், ப்ரொடியூசர் மாதிரி வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டுட்டு கழுத்துல நிறைய கவரிங்க போட்டுவிட்டு கியூல நிக்கிறவெல்லாம் நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லை, உன் பல்லு சரியில்லை, உன் தடை சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லி பல பேரை வெளியில அமிச்சு விட்டு கடைசியில ஆடிஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டான். ஏற்கனவே ஒருத்தர் நடிக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் படாத பாடுபடுவாங்க, ஒரே டைலாக் தான் எல்லாம் இருக்கும், ஆனா ரொம்ப கேவலமா நடிச்சு காட்டுவாங்க. இப்படி யாரா நடிக்கிறீங்க, எப்படி நடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன்டான்னு இவர் அப்படியே நடிக்க ஆரம்பிப்பாப்ல. ஒரு பையன் மாதிரி நடிச்சு அழுது உருண்டு புரண்டு சூப்பரா நடிச்சு காமிச்சாரு. இதை பார்த்த எதுக்கு நிக்கிற ஆட்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் நினைச்சதானே இவ்வளவு நேரம் என்ன விட்டு வச்சிங்க, நான் ப்ரொடியூசரே கிடையாதுரா, எப்படி உங்களை நம்ப வைக்கிறேன் பாத்தியா, இதுக்கு பேர் தான்டா ஆக்டிங்னு ஒரு சீனை போட அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. நீதான்ப்பா நான் பண்ண போற படத்துல பையன் கேரக்டர் பண்ண போறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையில கூட்டிட்டு வருது இந்த ஊருக்கு. அவனும் சந்தோஷமா வர்றான், கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்து பார்த்தா இதே ஊர்ல ஒருத்தர் இந்த மோட்டர் வேலை பாக்குறவர் பிளஸ் இந்த மாய மந்திரம் எல்லாம் அறகுறையா தெரியும், ஒரு காமெடி பீஸ்னு வச்சுக்கோங்களேன், யாராவது சூனியம் வச்சு வச்சுட்டு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல சூனியம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக போவார். இந்த கிணத்துல கூட சூனியம் இருக்குன்னு அவனோ சொல்லியிருக்கிறான், அதுக்காக வந்து பாத்துருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. ஆனா இவருக்கு அசிஸ்டண்டா மோட்டர் தான் இருப்பேரு, மோட்டரை சரி பண்றேன், எப்ப அசிஸ்டன்ட் அந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வான்னு சொல்ல ஸ்பேனர் மட்டும் தனியா அப்படியே காத்துல பறந்து வருது, ஒரு ஆவி தூக்கிட்டு வருது. இதை பார்த்த ஒருத்தவன் அப்படியே மயங்கி விழுந்துருவான். எப்படி சாமி இதெல்லாம் அப்படின்னு கேட்க இவருக்கு ஒரு பிளாஷ்பேக், சுடுகாட்டுல சும்மா படுத்து கிடந்தவனை ஏதோ மந்திரம் போட்டு உசுப்பி விட்டுட்டாரு இவரு. அவன் மேனேஜரோட டார்ச்சர் தாங்காம தன்னைத்தானே அழிச்சிட்டு இறந்து போனவன். இப்போ உசுப்பு விட்டுட்டீங்க, என்ன மறுபடியும் படுக்க வை, இல்லை எனக்கு வேலை கொடுன்னு கேட்குது. உன்னை மறுபடியும் படுக்க வைக்கிறேன்னு இவர் மந்திரம் போட பார்க்கறாரு. மந்திரம்
தடவை மறந்து போச்சான். அப்ப இருந்து அது விடமாட்டேங்குது. இவன் எங்க போனாலும் எனக்கு வேலை கொடு எனக்கு வேலை கொடுன்னு வந்து நிக்கிது. இவனும் எறுபடி வேலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அசிஸ்டன்டாவே எறுபடியாவே கூடவே அந்த ஆவி இருக்க ஆரம்பிச்சிருச்சான். கட் பண்ணி இந்த பக்கம் கார்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ இந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிக்க போறது இல்ல, ஒரு வீட்டுல தான் நடிக்க போற, ஒரு பையனா நடிச்சவங்களை நம்ப வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றேன். உடனே இவன் அதெல்லாம் முடியாது, நான் இறங்க போறேன்னு சீன போட, எப்பா காசு தரம்பா அப்படிங்கிறா. வெளியில ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்கு. மண்ணில் புரண்டு விழுந்தா ஒரு ரேட்டு, சும்மா அப்படியே வந்து ரெண்டு டைலாக் பேசிட்டு போனா ஒரு ரேட்டு, கூட்டி கழிச்சு பார்த்துட்டு ஒரு 3000 ரூபா கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது இவளே வாய திறந்து 5000 ரூபான்னு சொன்னதும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆனா உங்க பேரை மட்டும் மாத்திக்கணும், கர்ணன் தான் இனி உங்க பேருன்னு சொல்லிவிட்டு பேர் வைக்கிறான். இவனும் கர்ணன் கேரக்டர் பேரு நல்லா தான் இருக்கு, நான் ரெடினு ஒத்துக்கிறாப்ல. நடிக்கிறதுக்காக அந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. வைத்தியரோட வீட்டில் பார்த்தா வேலைக்காரங்க ரெண்டு பேர் வந்து அங்க இருக்கிற ஒரு பொட்டி, ஒரு ரூம்ல ரொம்ப சேஃபா ஒரு பொட்டி இருக்குது, அந்த பொட்டியை அப்படியே தூக்குறாங்க. தூக்கும் போது அங்க மாட்டி இருந்த ஒரு போட்டோ ஒன்று கீழே விழும் தானா. அந்த போட்டோ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், துவாரகாங்கிற அந்த மந்திரவாதியை எதிர்த்து ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார்ல குருஜி, அவர் தான். அவரோட புள்ள தான் நம்ம வைத்தியர். அவர் காலத்துல இருந்து இங்க ஒரு பொட்டி இருக்குது போல. இந்த பொட்டியை இங்க இருந்து நகட்டி மாட்டு தலத்துல வச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வைத்தியரோட புள்ள கர்ணன் இங்க வரா இல்லையா, அவன் வரும்போது அவனுக்கு தங்குறதுக்கு ரூம் வேணும். இங்க இந்த வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, எல்லா ரூமும் ஆக்குபைடா இருக்கிறதுனால பையன் வந்தா வேலைக்காரங்களை தான் மாட்டுத்தலத்துல போய் தங்கிக்கன்னு சொல்லிவிட்டு ரூமை காலி பண்ண சொல்லுவாங்க. அதனாலதான் முந்திக்கிட்டு இவங்க இந்த ரூமை கிளியர் பண்ணி வச்சா அவன் வந்து தங்கிக்கலாம், இவங்களோட ரூமுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இதை செய்யறாங்க. கொண்டு போய் மாட்டுத்தலத்துல வைக்கும்போது கரெக்டா வைத்தியர் வந்துறாரு, என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி மேட்டர் எடுத்து சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி தான் இந்த மாதிரி ரூமை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, சரி அதுக்காக இங்க மாட்டுத்தலத்துல இந்த பெட்டியை வைக்க வேண்டாம், பூஜை ரூம்ல கொண்டு போய் இந்த பெட்டியை வைங்க. அது மட்டும் இல்லாம சாமியை வர சொல்லி செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்கள் சடங்குகள் எல்லாத்தையும் கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிறாரு. கேர்ஃபுல்லா பத்திரமா எடுத்துட்டு போங்கிறாரு. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல, பாக்கலாம். இந்த பெட்டி நகர்த்தப்பட்டதுனாலேயே என்னவோ அந்த பக்கத்துல ஒரு குளமே அப்படியே ரத்த கலர்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்ததும் அந்த சூனியம் என்ற ஓடி போய் தாரகனை பாக்குறாரு. தாரகா பாத்தையா அப்படின்னு கேட்க, பார்த்தேன், இது திருசங்கு மாணிக்கம் நகர்த்தப்பட்டிருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாப்ல. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், பிளாஷ்பேக்ல பார்த்தா திருசங்கு மாணிக்கத்துக்காக, திருசங்கு மாணிக்க கல்லுக்காக ஒரு பக்கம் இந்த தாரகனும் இன்னொரு பக்கம் நம்ம வைத்தியரோட அப்பாவும் கடுமையா அவரோட சக்தியை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேள்வி சண்டை அது, வெறும் வேள்வி தான். வேள்விக்குள்ள அவன் ரத்தம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போடுவான், இந்த பக்கம் இவர் உபூதியை மட்டும் போடுவாரு, நெய்யை விடுவாரு. ஒரு கட்டத்துல அந்த மாணிக்கத்தை எனக்கு என்கிட்ட ஒப்படைக்கலன்னா உன் பையனை கொன்னுடுவேன், உன் வீட்டை கொன்னுடுவேன், அழிச்சிருவேன் அப்படின்லாம் அவன் மிரட்ட ஆரம்பிப்பான். அதுக்காக ஏதோ ஒரு சக்தியை ஏவி விடுவான். அப்போ இந்த பக்கத்துல வைத்தியரோட அப்பா அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு மேஜிக்கை போட்டு தன் பிள்ளைக்கும் வீட்டை சுத்தியும் வந்து ஒரு கவசத்தை உருவாக்கி வைக்கிறார். மந்திர கவசத்தை உருவாக்கிட்டு இவன் ஏவி விட்ட அந்த தாக்குதல தன் உடம்புல வாங்கிட்டு பையனை கொல்றதுக்காக இவர் ஏவி விட்டார் இல்லையா, அதை தன் உடம்புல வாங்கிட்டு அப்பா சாமியாரி இறந்து போயிடுறாரு. ஆனா பையனோட வீட்டை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்கிறாரு. அதே வீட்டுக்குள்ளேயே அந்த திருசங்கு மாணிக்க கல்லையும் வச்சிடறாப்ல. இப்படித்தான் அந்த பிளாஷ்பேக்கு முடியுது. இப்ப அந்த மாணிக்கல்ல எடுத்தே ஆகணும், இவ்வளவு நாளா மாயாதேவி கிட்ட அந்த கல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இந்த ஆளோட வீட்டுக்குள்ள இருந்திருக்கு, அவங்க நகர்த்த போய் நமக்கு தெரிய வந்திருக்குங்கிறாப்ல. ஆனா இந்த பக்கத்துல பையன் நம்ம வைத்தியரு கொஞ்சம் டூ லேட், அதுக்கப்புறம் பூஜா புனஸ்காரம் எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஏதோ பண்ணி அந்த ரூம் முழுக்க அந்த கதவு முழுக்க யாராலும் ஓபன் பண்ண முடியாதபடி ஏதோ பூஜை பண்ண கயிறா வச்சு கட்டி வச்சிட்டு இருக்கிறார். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புற இந்த பக்கம் தாரகனும் அந்த வைத்தியரோட வம்சத்தையே அழிச்சு அந்த திருசங்கு கல்ல எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போறாரு, பசங்களை அனுப்ப சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்பதான் வந்து லேண்ட் ஆகிறான். அங்க இருக்கிற மரத்துல எல்லாம் வித்தியாசமா பூஜை செய்யப்பட்ட பைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்குது. என்ன அதுங்கிறாப்ல ஹீரோ பாத்துட்டு இருக்கிறார். இந்த பக்கம் யாருப்பா நீ அப்படின்னு கேட்டா, அப்பா என்ன தெரியலையா, நான் தான் உங்க புள்ள கர்ணன்னு ஒரு ஆக்டிங்க போறாப்ல. இவர் ஒண்ணும் பெருசா நம்மனாப்ல தெரியல. என்னது அப்படின்னு கேட்டா குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடி போய் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க பாக்குறான். ஆனா வாசல் முழுக்க சிவப்பு கலர்ல குங்குமமா போட்டு ஏதோ பூஜை பண்ணிருக்கு. வைத்தியருக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை வரல. சரி இப்ப நடக்கிறதும் நடக்கட்டும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாப்ல. உள்ள வந்து அந்த வேலைக்காரங்களை பாக்குறாப்ல ஹீரோ. உங்க பேரு பூஜா தானே, உங்க பேரு ஜானகி தானே, இங்க வேலை பாக்குறீங்கல்ல, சின்ன வயசுல என்ன நீங்க வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க தானே அப்படி இப்படின்னு ஒரு சீனை போட்டு வேலைக்காரங்களையும் நம்ப வைக்கிறாப்ல. அந்த பக்கம் அம்மா பிள்ளைய காண மேல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். உள்ள ஓட்டின அந்த சின்ன சைக்கிள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம், அவன் பயன்படுத்தின குடையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இவன் நான் தான் அவன் புள்ளன்னு வந்து உக்கார அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நான் தானே பயன்படுத்துறேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுறான். என் கர்ணனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, என் கர்ணன் இவந்தான், என் கர்ணன் இவந்தான்னு அந்த பையனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என் புள்ள திரும்ப வந்துட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வைத்தியர் இதை பாக்குறாரு. தான் முண்டாட்டி சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவ
இன்னைக்குதான் முதல் தடவை சிரிச்சிருக்கிறா. அதை பார்த்துட்டு சரி தான் பொண்டாட்டிக்காவது இவ இருந்துகிட்டோமேன்னு ஃப்ரீயா விட்டுறாரு. அந்த மாதிரி பார்த்து இவனே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். ஏதோ விளையாடலாம் நான் இல்லை நீங்க அழுதீங்க சரி இனிமே நீங்க கண்ணீரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா ஒரு மாதிரி உறுத்தலோட ஏறுக்கிறான். வேலைக்காரங்களுக்கு அவன் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு போல. புள்ளை இல்லாத வீடு ஏதாவது கிடைக்குமேனு இங்க வந்து செட்டில் ஆனோ இப்ப பையன் நீ எவனோ வந்து உட்காந்துருக்கிறானேன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சொந்தக்கார குரூப் ஒண்ணு புள்ளை இல்லாத வீடாச்சே சொத்து பத்தெல்லாம் நமக்கு கிடைக்குமேனு ஒருத்தன் புலம்புறான். நீ சொத்து வேணுன்ற எனக்கு வேற ஒண்ணு வேணும்னு இன்னொரு ஆள் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தோட்டத்து பக்கம் நம்ம பய சுத்திக்கிட்டு இருப்பான். தோட்டத்து பக்கம் ஏதோ ஆட்களோட நடமாட்டமும் தெரியும். இங்க பார்த்தா சில பேரு இவன் போட்டோ வச்சு சூனிய வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எலுமிச்சம்பளம் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சு ஏதோ நடக்குது. இந்த மிக்சிங்க யார விரட்டணும்னு இவங்க இப்ப இந்த சூனியம் பண்றாங்களோ அங்க போய் ஒரு இலையில கொட்டி வைக்க சொல்லிடுறா. அதே இடத்த வச்சு முட்டையும் உடைக்கணுமா. மூணு முட்டைய உடைக்கிறானுங்க. ஒரு விடக கோழிய பலி கொடுக்கணுமா. அதுவும் நடக்குது. அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்குது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி துடியா துடிக்குது. டப்படி எந்திரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா கொசுக்கடி அதிகமா இருக்குதான். சை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்கணுமாப்பா அப்படின்ட்டு கிளம்புறான். ஒண்ணு வேலைக்கால இவங்க சூனியம் எல்லாம். இதுல அந்த குரூப்பு காண்டாயிடுச்சு. இவங்க பண்ற இந்த சூனிய வேலையெல்லாம் அந்த வீட்டின் மீது மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா சுத்தி இருக்கிற அந்த கவசம் தான். பிளாக் மேஜிக் பண்ண முடியாத அந்த சொந்த பந்தம் சொத்த பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு தோட்டத்துல கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜேசிபியை வச்சு பிரச்சனை எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு வைத்திய சொல்லிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் ஹீரோ வந்து புள்ள நான் இருக்கிறேன் நான் பாத்துப்பேன் அப்படி அப்படின்னு சீனை போட சரி நீயே பாத்துக்கப்பான்னு வைத்தியர் கிளம்பிடுறாரு அங்கிருந்து. வாடா சண்டைக்குன்னு இங்க கூப்பிட்டா இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கான நாள். நான் யாரு மேலேயும் கைவிக்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை யமனுக்கான நாள். நாளைக்கு சண்டை போட்டுக்கலாம் சொல்லிட்டு கிளம்புறான். நாளைக்கு சண்டைக்கு வரேன் சொல்லியிருக்கா அங்க வச்சே முடிச்சு விட்டுறேன்னு இவர் பேசிட்டு இருக்கிறாப்ல. கோர்ட்டு கேஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்கிறாப்ல. ராத்திரி ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கம் மாட்டேங்குது. எங்க நாளைக்கு நடக்க போற சண்டையில போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில விழுந்துருச்சுங்க. என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்களா. போச்சரா காலையில எந்திரிச்சு என்ன பஞ்சாயத்து நடக்க போதோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். வேலைக்காரங்கிட்ட என்னப்பா நீங்க சண்டை கன்ஃபார்ம் பண்ண கேட்டா யாரு சண்டை போடணும்னு பெனாத்திக்கிட்டு இருந்தானோ அந்த வயலுக்கு ஒரு கை விளங்காம போயிடுச்சான். ஏன் கூட சண்டை போடத்தான் அவன் இந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறான் சீனு போடுறான் நம்ம மாட்டேன்னு வாரு நம்ம ஹீரோ. டவுட்டா இருந்தா நீயே போய் பாரியான வேலைக்காரன் சொல்றான். அப்புறம் இங்க பூஜையோட கதவுகளை சுத்தி ஏகப்பட்ட மந்திரங்கள் போட்டு மந்திர கயிறு கட்டப்பட்டிருக்கிறத பத்தி விசாரிக்க வேலைக்காரன் எடுத்து சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணா கை விளங்காம போச்சுல்ல அந்த வயலை காட்டுறாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாம போயாச்சு. ஆனா கூட இருக்கிற ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை எடுத்து எந்த கை விளங்காம போச்சோ அந்த கையில அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டு தண்ணியில போட்டா தண்ணி முழுக்க அப்படியே எலுமிச்சம் கலருக்கு மாறிடுது. இப்ப என்ன அர்த்தம்னா பிளாக் மேஜிக் யாரோ சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அந்த பக்கம் சூனிய வைப்பாப்புல அவர்கிட்ட தான் வராப்ல. போட்டோல இருக்கிற இந்த ஆளு மேல நீங்க சூனியத்தை ஏவி விடணும் அப்படின்னு வந்து நிக்கிறாப்ல. யாரு மேல சூனியம் பண்ணணும் அவங்களை பத்திய டீட்டெயில் எல்லாத்தையும் பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. ஆனா ஒரு கால் பொய் சொன்னா உனக்கே பேக் ஃபயர் ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு. தான் யாரு தான் ஃபேமிலி என்ன இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லும் போதுதான் இவருக்கும் நம்ம வைத்தியருக்கும் என்ன உறவுமுறைன்னு தெரிய வருது. வைத்தியரோட பெரியப்பா பையன் தான் இவர். தனக்கு வர வேண்டிய அந்த வீடு இவருக்கு போயிடுச்சு. சொத்து பிரிக்கல ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்க அதனால சூனியம் வைக்கணும் அவன் பையன் மேல சூனியம் வைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. மேட்டரை கேள்விப்பட்டதுமே இவர் ரொம்ப குஷி ஆயிட்டாப்ல. இந்த விஷயத்துல தாரகாவே ஸ்ட்ரெயிட்டா இன்வால்வ் ஆவாரு. இங்க சேலந்து ஒரு ஆளை நாங்க அமுச்சு விடுவோம் அவனை அந்த வீட்டுக்குள்ள மட்டும் செட்டில் பண்ண வச்சிரு. இத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல பெரியப்பா பையனும் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த காமெடி பீஸை காட்டுறாங்க. கூடவே ஒரு பேய் இருக்குமே வேலை கொடு வேலை கொடுன்ட்டு. காமெடி பீஸு தன்னோட சின்ன வயசுல அவரோட போட்டோவை காட்டுறாப்ல. கூடவே ஒருத்தர் இருக்கிறான் சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டு அவன் இப்ப எப்படி இருப்பாரு எனக்கு தெரியணும் கொஞ்சம் படமா வரைஞ்சு கூடன்னு கேட்க அந்த பேயும் சரி ஓகேன்னு வாங்கி அழகா வரைஞ்சு கொடுக்குது. அப்படி வரைஞ்சுகிட்டு இருக்கும்போது டிவியில ஏதோ பிச்சைக்காரங்களா ஏதோ ஒரு வந்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சவுண்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் வரைவாரு. வரைஞ்சு முடிக்கும் போது நம்ம ஹீரோட மூஞ்சி தான் அதுல வரும். அதே மாதிரி எதுக்கு டிவியை மீட் பண்ணும்போது பார்த்தா அதுல ஒரு பிச்சைக்கார வேஷம் சைடு ரோல் பண்ணிருப்பார போல அது டிவியில இருக்கும். எப்பா நீ டிவியில இருந்து பார்த்து வரைஞ்சியா இல்ல நீ வரைஞ்சுகிட்டு இருக்கும்போது டிவிலையும் கரெக்டா இந்த வயலோட மூஞ்சி வந்துச்சா இது ஒரு கோ இன்சிடென்ட்டா என்ன அப்படின்னு கேட்டா தெரியலன்னு ஆபி பதில் சொல்லுது. தமக அவன் மாமா கிட்ட போய் வைத்தியர்கிட்ட போய் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்க பிள்ளைகிட்ட நீங்க பேசவே இல்லையன்னு சொன்னா அவன் என் பிள்ளையே இல்லைங்கிறாரு. இப்படி சொல்றீங்கன்னு கேட்க இன்னைக்கே நான் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாரு வா அப்படின்னு கூப்பிட்றாப்ல. இவன் பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. பிள்ளைய கூப்பிட்டு டேய் காயத்ரி மந்திரத்தை சொல்றான்னு அப்பா கேட்கிறாப்ல. நல்லா யோசிச்சு பார்த்தா ஷூட்டிங்காக சின்ன சின்ன ரோல் பண்ணுவாப்ல இல்ல அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ஒரு இடத்துல காயத்ரி மந்திரத்தை சொல்றாப்ல ஒரு ரோல் வந்திருக்கும். அதுக்காக ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பான். காயத்ரி மந்திரத்தையே ஸ்கிரிப்டா படிச்சிருப்பான். அது இப்ப கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். காயத்ரி மந்திரத்தை ரொம்ப அழகா சைகையோட செஞ்சு காமிக்கிறான். இதை அவரை எதிர்பார்க்கல வைத்தியர். ஓம்பூர் பிரவஸ்வக தத்ததூரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயா அப்படி இப்படின்னு மந்திரத்தெல்லாம் கரெக்டா சொன்னவன் பூனலை கரெக்டா போட வேண்டிய பக்கம் போடாம உள்டாவ போட்டிருப்பான் போல. அதுல அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா இவன் என் பிள்ளை இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வீட்டில் இடம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா என் பொண்டாட்டி முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியுது இவன் என் பொண்டாட்டியோட கவலைக்கு மருந்து அதனால வீட்டில் இடம் ஆனால் என் மனசில் இடம் கிடையவே கிடையாது
ஓவர் ஆக்டிங் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல மற்ற ஆட்கள்கிட்ட மாட்டிக்க வேண்டாம் பார்த்து பத்திரமா நடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போக செம கூத்தாய் போயிடுது. அங்கே ஓவர் ஆக்டிங் பண்ணாம ஆக்டிங் பண்ணுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா. நீ நடிக்கிறேங்கிறது உனக்கே தெரியக்கூடாங்கிற ரேஞ்சுக்கு நீ நடிக்கணும், அதுக்கு பேர் தான் நடிப்புன்னு கிளாஸ் எடுக்கிறா. நடிப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறாளே, இவ என்ன வேலை பார்த்தா அப்படின்னு கேட்டா தியேட்டர் ஆர்டிஸ்டாலாம் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கிறாளா. இவ கூட சேர்ந்து ஒரு குத்து டான்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கற்பனையிலேயே குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறார். அங்க சூனியக்காரங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பெருசு போச்சு இல்ல, காதுல ஒரு கடுக்கனை மாட்டிக்கிட்டு அந்த ஆள் இங்க வராப்ல. யாரோ ஒரு ஆளை உள்ள சேர்த்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்ல, அந்த வேலைக்காக வந்திருக்கிற போல. உங்க வீட்டுக்கு உங்க பையன் ஒருத்தன் சொல்லி வந்துட்டு இருக்கானே, அது உங்க பையனே இல்ல அப்படிங்கிறாப்ல. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு வேற கேட்க, ஞாபகம் இருக்கிறதா உங்க குடும்பத்துல கண்டின்னு ஒரு பையன் இருந்தானே, ஞாபகம் இருக்கிறதுன்னு கேட்டா, ஆமா எங்க தாத்தா வழி சொந்த ஒருத்தன் தப்பான வழியில போனான்னு சொல்லிட்டு எங்க தாத்தா அடிச்சு வெட்டிட்டாரு, சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கண்டிங்கிறவன் தான் கோவத்துல உங்க பிள்ளைய சின்ன வயசுல கடத்திட்டு போயிட்டானா. இங்கேயோ ஒரு இடத்துல ஆசிரமத்துல வச்சுதான், ஒரு பண்ண வீடு நினைக்கிறேன், ஒரு பண்ண வீடுல வச்சுதான் வளர்த்தானா. திடீர்னு ஒரு நாள் அந்த பண்ண வீட்டுல அப்படியே தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கடத்தி வரப்பட்ட அந்த ஒரு பையனை தவிர மீதி எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. பெருசா நிறைய பேர் கூட பழக்க வழக்கம் இல்லாம ஒரு பையன் வளர்ந்துகிட்டு இருந்தா அது உங்க பையனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த பையனை கூட்டி வந்திருக்கிறதா அவர் சொல்றாரு. உடனே இவரும் சின்ன வயசுல தான் பையன் போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அதை தொட்டு பார்த்துட்டு அப்புறம் இவர் கூட்டிட்டு வந்த இந்த பையனை தொட்டு பாக்குறாரு. ரெண்டு பேரையும் தொட்டு பார்க்கும் போது சேம் ஃபீலிங் கிடைக்குது. இப்ப புதுசா வந்த இவனை தான் பையன் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் இந்த புது பையனோட மூஞ்சியே நமக்கு காட்டல. வீட்டுல இவன் உண்மையிலேயே பையனா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்லி வைத்தியர் சொல்றாரு, எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க சொல்லுங்க, நான் தான் உங்க பையனை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சீனை போடுறாப்ல. தன் மனைவியுடைய வருத்தத்துக்கு இவன் மருந்துன்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் அலோவ் பண்ணார்ல, அதனால இவன் மருந்து மருந்துன்னு ஞாபகப்படுத்துறான். ஆனா எல்லா மருந்துக்கும் எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, எக்ஸ்பைரி ஆனதும் அந்த மருந்தை தூக்கி போடணும் தானே, அதற்கான நேரம் வந்துட்டதா வைத்தியரும் சொல்றாரு. இவனுக்கு ஒன்றும் பிடிபடல. அந்த அம்மா குழப்பத்திலேயே அங்க நிக்கிறாங்க. நீ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு வைத்தியர். உன்னோட உண்மையான புள்ள வந்துட்டான், வா போய் ஆழத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அம்மாவை. இவன் அதிர்ச்சி அடைஞ்சாப்புல இருக்கிறான், என்னதான் யா நடக்குது அப்படின்னு குழம்புறாங்க. அம்மா ஒன்னும் பிரிவிடாம அழுகுறாங்க. உண்மையான பையன் வந்துட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த பையன் என் புள்ள இல்ல உண்மையானவன் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு புரியலன்னு சொல்லி அழுகுறாங்க. இவனை போய் உண்மையான பையனை நீ நினைச்சிருந்தா இவ ஒரு நல்ல நடிகன் அர்த்தம், அவ்வளவு அழகா உன்னை நடிச்சு ஏமாத்திருக்கான அர்த்தம்ன்றாரு அப்பா. உன்னோட உண்மையான புள்ள வந்துட்டான், நீயே வந்து ஆரத்தை எடுத்து வரவேறு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வராரு. இவன் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சு விட்டு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு அழுதுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வெளியில கிளம்பும் போது கார்ல இருக்கிற இவங்களோட உண்மையான பையனை கூப்பிடுறாங்க. இவன் காலடி எடுத்து வைக்கும் போதே மரத்துல இருந்த பறவையோட கூண்டு தானா கீழே விழுகுது. நம்ம ஹீரோ லக்கேஜ மறந்து வச்சிட்டானா, லக்கேஜ் எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்கிறாங்க. நினைச்சிருக்கமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்டைலா ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டு கிளம்புறாப்ல. ஆரத்தி எடுக்கும் போது இந்த தீபம் கூட அணைஞ்சிருது. அதை வைத்தியர் நோட் பண்றாரு, அபசகுணமா இருக்கேன்னு நினைக்கிறாரு. மூலையில ஸ்டோர் ரூம் ஒன்னு இருக்கும், இந்த ரூம் தான் எனக்கு சரிப்பட்டு வரும், நான் இங்கேயே தங்கிக்கிறேங்கிறாப்ல அந்த புது பையன். எங்க அப்பாவோட துணிமணி வேணும்னு வேற கேக்குறான். உள்ள போனவன் அப்பாவோட ட்ரெஸ்ஸை வச்சு தூணியத்தை ரிவர்ஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு மந்திரமெல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறான். ஏற்கனவே கை விளங்காம போனார்ல, அவர்கிட்ட வந்துட்டு உங்க கையை இந்த மாதிரி பண்ணது அவர் கிடையாது, நான் சூனியத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டேன், அவர் பண்ணியிருந்தாருனா இந்நேரம் உங்களுக்கு கையை சரியாயிருக்கும், கண்டிப்பா இது அவர் கிடையாதுங்கிறாப்ல. ஆனா கை விளங்காம போன அந்த மனுஷன் அதை நம்பல. இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, ஒரு பாயை கூட்டு வரேன், சூப்பரா வேலை பாப்பாப்லு பாயை கூட்டு வந்து மேஜிக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க சூனியத்தை எடுக்கிறதுக்காக. இதெல்லாம் அந்த புதுப்பை எனக்கு பிடிக்கல, உனக்கு என்னடா தெரியும்னு கேட்டா எனக்கு பிளாக் மேஜிக் தெரியும்னு சொல்றாப்ல. எங்க பன்னிக்காமின்னு சொல்ல ஒரு முட்டைய ஒரு கருப்பு துணியை எடுத்துட்டு அந்த முட்டையை வச்சு விளங்காம போன அந்த கையை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல முட்டை தானா ஆட ஆரம்பிக்குது, முட்டை ஆடி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இவன். புது பையனும் அந்த முட்டை எந்த திசையில இழுக்குதோ அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டா அது எங்க போய் நிக்குதுன்னா, இந்த வாழை இலை வாழை தாறு வாழை பழம் வாழைக்காய் இதெல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல போய் நிக்குது. இதை வச்சுதான் ஏதோ பண்ணிருக்கிறானுங்க. இப்ப பாரா ரிவர்ஸ் பண்றேன்னு ரிவர்ஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த பாய் பூஜை பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் கை இப்ப விளங்காம போயிடுது. எல்லாரையும் விட நான் தான் கெத்துன்னு அந்த புது பையன் ப்ரூவ் பண்றான். புண்ணியத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாழைப்பழத்தை எடுத்துறாரு. சொல்லுப்பா என்ன இப்படி பண்ணது யாருப்பா அப்படின்னு கேக்குறாப்ல. அடிக்கடி இந்த படம் முழுக்க சில குழந்தைகளை வச்சு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் இல்ல, அந்த ஆசிரமத்துல இருந்துதான் உங்களோட கையை இந்த மாதிரி ஆக்கணவே வந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கை தான் இந்த வாழைப்பழ சூனியத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்களா. அது யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது அந்த ஆசிரமத்தில இருந்து தப்பி போன ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறான். அந்த ஆசிரமத்துல இருக்கிற முக்கியமான ஆள் யாரு, துவாரகன். அவனுக்கு கீழே வலது கை இடதுகைன்னு ரெண்டு கை இருக்கும், ஒரு கையை நீங்க பாத்திருப்பீங்க. அடிக்கடி சூனியம் பண்ணிக்கிட்டு எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா திடுத்துப்புன்னு அவரோட ஒரு கண்ணு மட்டும் ஒத்த கண்ணனா மாறி இருப்பாப்ல. அது ஏன்னு நம்ம சொல்லாம இருந்தோம், இப்ப சொல்வதற்கான நேரம் வந்துருச்சு. இவர் பேரு முன்னுடி. அதே மாதிரி இன்னொருத்தவன் பவர்ஃபுல்லா இருப்பான், அவன் பேரு குன்னுடியா. குன்னுடிங்கிற இவரு
முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அவரால் பார்க்க முடியுமா? பிளஸ் அவரோட இடது கண்ணு எதுக்கு எதிரி வந்தானா, அவனை வெறும் கண்ணாலேயே கட்டுப்படுத்திட முடியுமா? கின்னடிங்கிறவன் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஆளு. இவங்க ரெண்டு பேர் போக இன்னொரு பையனை ஆள் கொஞ்சம் நல்ல பலசாலியா இருக்கான்னு நினைச்சுட்டு தன்னோட மூணாவது சக்தியா அவனை நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம துவாரகன். யாரும் போய் திருவிழால பசங்களை தூக்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இந்த மேஜிக் எல்லாம் கத்து கொடுத்து அவர்களை தன்னோட அடியால வச்சுக்கிறது தான் துவாரகனோட வேலையே. அப்படி கடத்தி வரப்பட்ட ஒருத்தன் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய கிண்ணடிய தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கொண்டுறாப்ல. எதிரிகளை கண்ணாலேயே கட்டுப்படுத்தக்கூடிய முன்னுடைய அந்த பவர்ஃபுல் இடது கண்ணை கத்தியால குத்தி ஓட்டையாக்கிட்டு அந்த இடத்த வித்தே தப்பிச்சு போயிட்டார். அப்படி தப்பி வந்தவன் தான் வைத்தியர் வீட்டில் பையனா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அந்த பையனு சொல்ல இவங்க எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. எஸ், நம்ம ஹீரோக்கு இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் அத்துப்படி. இப்போ கூட தலைகீழா உட்காந்து ஏதோ மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் உங்க கைய விளங்காம செஞ்சதுன்னு வேற சொல்றாரு. எப்படி அவன் தானே அடிச்சு சொல்றேன்னு கேட்டா அவனோட காலில் இருந்த ஒரு டாட்டூ, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காப்ல. இப்ப என் கைய சரி பண்ணணும், அதுக்கு என்னையா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா முன்னுடைய அந்த ஒத்தக்கண்ண அவரே இங்க வந்துட்டாரு. இன்னைக்கு முழு நிலவு நாளாம். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த திருசங்கலோக மாணிக்க கல்ல அடைவதற்கு சரியான நாள், அதை சுத்தி அவங்க போட்டிருக்கிற அந்த மந்திர கட்டுக்களை உடைப்பதற்கு சரியான நாள் அப்படின்னு சொல்றார். அந்த மாணிக்க கல்ல சுத்தி இருக்கக்கூடிய மந்திர கட்டை அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளால தான் உடைக்க முடியுமா? அந்த வேலையை இந்த புது பையன் பாத்துப்பான். ஆனா அதே வீட்டுக்குள்ள பையன்னு சொல்லி நடிச்சிட்டு ஒருத்தன் உள்ள வந்தான்ல, அவங்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கணும், ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கணும். ஆனா அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவனை ஆல்ரெடி அடிச்சு விரட்டியாச்சுன்னு கடுக்கம் போட்டவர் சொல்றாரு. இல்ல, அவன் இன்னும் இங்க விட்டு போகல, சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாராம், பலி சடங்குன்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறாராம். எங்க குரு தாரகனுக்கு அந்த மாணிக்க கல்லு வேணும், உங்களுக்கு சொத்து வேணும், எல்லாம் நடக்கணும் சொல்றாப்ல. அப்புறம் சூனிய வச்சாங்கல அந்த வாழைப்பழம், அதை வச்சு அவரோட கையை ஒரு தடவை தடவி விளங்காம செஞ்ச அந்த கையை லைட்டா வருத்திருக அவரோட கையும் திருகுது, நார்மல் மோடுக்கு வருது. இழுத்துக்கிட்டதெல்லாம் சரியாயிடுச்சு. தன் கை சரியான போனதை நினைச்சு இவரும் சந்தோஷப்படுறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தலைகீழா நின்னு மந்திரத்தை ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கான், சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்திலே ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எத்தி விட்டுறாரு இவரு. முன்னுடி கண்ணை இந்த மாதிரி பண்ணது இவன் தான் இல்லையா, அதுக்கும் சேர்த்து பழிவாங்க வந்திருக்கிறார். மரணம் ஏன் கையால தான்னு டயலாக் விடுறாரு. பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்க போறது நீ இல்ல, அந்த ஆண்டவன் சொல்லிட்டு சண்டைப்பட வந்தா அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு இருக்கிறாப்ல நம்ம முன்னுடி. ஒரே அடியில 10 அடி தூரம் அப்படி பறந்து போய் மரத்துல முட்டி கீழே விழுகிறாரு நம்ம ஹீரோ. சின்ன வயசுல தாரகன் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் இப்போ கை கொடுக்குது. மரத்திலேயே அந்தரமா தொங்குறாரு. இந்த பக்கம் அந்த புது பையன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பிளாக் மேஜிக் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சான்ஸ் கிடைக்கும் போது எகிரி மிதிக்க இவரு 4 அடி தள்ளி போய் விழுகிறாரு. அந்த பக்கம் அவன் பிளாக் மேஜிக் பண்ணி யார கட்டுப்படுத்துறானா, அந்த அம்மாவை தான் கட்டுப்படுத்துறான். இங்க பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க ரெண்டு பேருமே படுபயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையோட ஒரு கட்டத்துல காத்த கட்டுப்படுத்தி முன்னுடி ஏவி விடுவான். கூடவே சேர்ந்து ஒரு கல் இவனை நோக்கி வரும், அதை எத்தி திருப்பி தள்ளி விட்டுறாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் இந்த அம்மா முழுக்க முழுக்க அந்த புது பையனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. முன்னுடி அடுத்த மேஜிக்க ஏவி விடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே அந்தரத்துல நிக்க வைக்கிறாரு. கண் பார்வையிலேயே மரத்து மேல அப்படியே போய் போய் மோத வைக்கிறாரு. பொம்மை மாதிரி பொத்து பொத்துன்னு விழுகிறான். இந்த அம்மா பேய் பிடிச்சாப்புல எந்திரிச்சு நிக்குது. மொத வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிற துளசியை பிடுங்கி போடுது. வீட்டுல இருந்த உப்பெல்லாம் தீயில போட்டு கொளுத்துது. அப்புறம் அந்த பூஜை அறைய சுத்தி போட்டிருந்த அந்த மந்திர கட்டுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் அத்து எரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம பயலோட கழுத்துல ஏறி நிக்கிறான் முன்னுடி. இதோட விளைவு அந்த வீட்டை சுத்தி போடப்பட்டிருந்த அந்த மந்திர கட்டு அந்த கவசம் எல்லாம் போயிடுச்சுங்க. இங்க நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தருவாயில அவன் செஞ்சு வச்ச அந்த பொம்மைய கையில எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். கதவு திறந்துருச்சுங்க, உள்ள அந்த பொட்டி இருக்குது. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பொம்மையை எடுத்து தீயில வீசி எரிஞ்சிட்டாரு. இந்த முன்னுடிய மயமா வச்சுதான் அந்த பொம்மையை செஞ்சிருப்பாரு போல. அதை தீயில போட்டதும் இவனும் எரிஞ்சு கருகிறான். இந்த பக்கம் முன்னுடி செத்ததுமே அது நம்ம வாரகனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தாரகனுக்கு மாய கண்ணாடி வழியா யாரா கொன்னதுன்னு பார்த்தா தான் வளர்த்த பையன், அவனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு தாரகனும் தெரிஞ்சுக்கிறான். சின்ன வயசுலயே அந்த மாணிக்க கல்லு மேல தாரகனுக்கு இருந்த ஆசை நம்ம ஹீரோக்கும் உண்டு. அடுத்து என்ன நடக்கும்? அந்த திருசங்கிலோக மாணிக்க கல்ல யார் எடுப்பா, தாரகனா இல்ல நம்ம ஹீரோவா? இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? இதையெல்லாம் பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பாக்கணும். முதல் பாகத்துல முன்னுடியும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கட்டத்துல முன்னுடியவே நம்ம ஹீரோ கொன்னுடுறான். அதுக்கப்புறம் பேய் பிடிச்சிருந்த தன் அம்மாவை சரி பண்ணி கட்டில படுக்க வைக்கிறான். அந்த பெட்டி இருக்கக்கூடிய பூஜை அறையை சுத்தி போடப்பட்டிருந்த அந்த பிக்கப்பட்டிருந்த அந்த கட்டுகள் எல்லாத்தையும் மந்திர கட்டுகளை மறுபடியும் போட்டு வைக்கிறான். இப்படி இவன் செய்யறதையெல்லாம் அந்த புதுப்பையனும் நோட் பண்றாப்ல, தாரகனும் நோட் பண்றான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஏதோ காட்டுக்குள்ள போய் ஏதோ மந்திரம் பண்றாப்ல காட்டுறாங்க நமக்கு. அதே சமயம் அந்த பக்கம் அகோரிகள் ஒரு 4-5 பேர் வராங்க. அவங்க ஏரியா மாதிரி தெரியுது. இந்த அகோரிகளோ என்னடா பிளாக் மேஜிக் சூனிய வேலையெல்லாம் பண்றியான்னு கேட்டா, இல்லங்க நான் பண்றது வேற, நான் தப்பான எந்த விஷயமே பண்ணலன்னு சொல்லிவிட்டு இதுவரை நடந்த விஷயங்களை இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அகோரிகளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு
அகோரிகளும் சரி இவன் நல்லன் தான் நல்லவன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இப்ப என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த முன்னுடைய ஒத்தகனனை இவன் கொலை பண்றதுக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த போர்ஸை பயன்படுத்தி இருப்பான். அந்த போர்ஸோட வீரியம் வந்து இன்னும் அதிகமாவே இருக்குதா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவன் இந்த பூஜையை செஞ்சாகணுமா, அப்பதான் அந்த வீரியத்தை குறைக்க முடியும். அதுதான் இந்த நமக்கும் சரி இந்த காட்டுக்கும் சரி நல்லதுன்னு சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் கேட்ட அந்த அகோரி உள்ள வந்து இவனோட நெத்தியில கைய வச்சு இவனோட எதிர்காலம் என்னங்கறத அகோரியால பார்க்க முடியும் போல பாக்குறார். அப்படி அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல, டப்புன்னு இந்த பயல பார்த்துட்டு, உன்னால இந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க வேண்டி இருக்குது, அதனால நீ இங்கிருந்து வெளியில போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, இந்த ஊருக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு அகோரிகள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்போ அந்த புது பையனை காட்டுறாங்க. பூஜை அறையோட வெளியில இருந்தே சோகமா பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா புது கட்டுகளை நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டு விட்டார்ல, இவன மாதிரி தீய சக்திகளால இனி உள்ள போக முடியாது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வருவா. புது பையனை பார்த்துட்டு, என்னப்பா உள்ள போகாம வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற, உள்ள போய் பூஜை பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டியதானே அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் உள்ள போறதுக்கு தயாராக இல்லை. அப்படியே ஃப்ளோல பேசிட்டு இருக்கும் போது, நான் தான் அந்த ஹீரோவை இந்த வீட்டு பையனா நடிக்க கூட்டிட்டு வந்ததே அப்படின்னு சொன்னதும் இந்த புது பையனோட கண்ணு ஒரு செகண்ட் அப்படியே முழுக்க முழுக்க இருளா மாறி நார்மல் மோடுக்கு மாறும். இதை பார்த்தது இவ பயந்து அப்படியே ஓடி போயிடுவா. அந்த பக்கம் உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த அம்மாவை காட்டுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல. மாத்திரை மருந்து கொடுக்க வேண்டியது அந்த புது பையன் தானே. அவன் வந்து மாத்திரை மருந்த சும்மா ஏனோதானு கொடுத்துட்டு போவான், கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டான், சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான், வேண்டா வரப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதுல பாசமே அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா ஒரு மாதிரி சுகமாயிடுது, மாத்திரையும் சாப்பிடாம இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து இந்தாங்க சாப்பிடுங்க தேன்னு கொடுத்ததும் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றான். இவன் தான் என்னோட உண்மையான பையனாக இருந்தாலும் இவங்கிட்ட அந்த பாசத்தை என்னால பார்க்க முடியல. நம்ம ஹீரோ அவனை எல்லாரும் போலின்னு சொன்னாலும் அவங்கிட்ட அந்த உண்மையான பாசத்தை என்னால பார்க்க முடியுது. அதனால அந்த ஹீரோவையே கொஞ்சம் இங்க கூட்டியாமா, அவனை நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு இந்த அம்மா சொல்லும். ஹீரோயினும் சார் இன்னும் ஒத்துப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வைத்தியர் வராரு. இந்த பொண்ணை பார்த்துட்டு தம் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறா. இப்ப பொண்டாட்டியே உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், அந்த போலிய நம்ம ஹீரோவை தான் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால அந்த பையல கூட்டிட்டு வா. கூடவே இதையெல்லாம் நீ எதுக்காக செஞ்ச, உன் அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தானே செஞ்ச, உன் அம்மாவை என் தங்கச்சிய தாராளமா நீ இந்த வீட்டுல கூட்டிட்டு வரலாம், கொஞ்சம் அம்மாவையும் கூட்டிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பழைய பகையெல்லாம் மறந்துடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த புது பையன் என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு ஓலை எழுதி துவாரகனுக்கு அனுப்புறாப்ல. ஆனா தாரகனோட மூஞ்சி கை இதெல்லாம் ஒரு மாதிரி பொக்கலம் பொக்கலமா வீங்கி போய் ஆளே ரொம்ப பலவீனமா தெரியறான். அவனுக்கு வந்திருக்கிற ஓலையை கூட இருக்கிற சிசிய பிள்ளைய படிச்சு காட்டுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, வந்த வேலையை தன்னால சிறப்பா பண்ண முடியல, மாணிக்கத்தை எடுக்க முடியல, அந்த அப்பனையும் ஒன்றும் பண்ண முடியல, இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா மொத அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவோட ஆன்மாவை நாம திருசங்குலோகத்துல சிறைபிடிக்கணும், அப்படி பிடிச்சு வச்ச பிறகு அப்பாவையும் புள்ளையும் நாம மிரட்டலாம், அவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க, அந்த மாணிக்கத்தை எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில குழந்தைகளை பலி கொடுத்து உங்களோட இழந்த சக்தியை மறுபடியும் மீட்டெடுங்க, நீங்க பலமா இருந்தா தான் இது எல்லாம் சாத்தியம்னு ஓலை அமைச்சு வச்சிருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை தவிர மித்த இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேஜிஎஃப் படத்துல நடிக்க போறதா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு பாவம். அவன் அப்புறம் அவனோட வீட்டுக்கு போறான். அப்படி வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரு அஞ்சாறு திருட்டு பேப்பிள்ளையே இவனோட ரூமுக்குள்ள போய் எல்லாத்தையும் களைச்சு போட்டு ஏதோ தேடிட்டு இருக்கிறானுங்க. ஒவ்வொரு ஆளா தேடி பிடிச்சி அடிச்சு அவங்களை பிடிக்க பாக்குறாரு. அங்க நடக்கிற இந்த சண்டை காட்சி எல்லாம் முழுக்க முழுக்க காமெடி சண்டையா தான் இருக்கும். இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு நல்லா சிறப்பா சண்டை போட்டு சண்டையை முடிச்சுட்டு மறுபடியும் ரூம் பக்கம் வந்தா அங்க நம்ம ஹீரோயின் இருப்பா. அவளை திருடனை நினைச்சுக்கிட்டு அவளோட கிளம்புறா. ஆனா ஒரு கண்டிஷன், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே யாரு, அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு சொல்லு அப்படின்னு கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோ அவனோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். பிஸ்தாங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை தான் இவங்க கடத்தி கொண்டு போய் பலி கொடுக்கற
வேலைக்கு இவங்க போயிடுறாங்க. அப்படி போய் திரும்ப முழிச்சு பார்க்கும்போது இவங்க முழுக்க முழுக்க கெட்டவங்களா மாறிட்டதா சொல்றாரு நம்ம ஹீரோ. அங்க அந்த முன்னுடி பின்னுடின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க இல்ல, முன்ன நடக்கிற தெரிஞ்சவன் முன்னுடி, பின்ன நடக்கிற இருக்கிறத தெரிஞ்சுக்கிறவன் பின்னுடி. அவங்க நிறைய ட்ரிக்ஸ நம்ம பசங்களுக்கு வித்தை எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. இங்க உங்களுக்கு டவுட் வரலாம், பசங்களை கொண்டு வந்து ட்ரைனிங் தானே கொடுக்குறாங்க, பலி கொடுக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்ரிக், இப்படி வந்து இவங்க சொல்லி கொடுக்குற வித்தைகளை யாரு கரெக்டா நல்லா கத்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சிசிய பிள்ளைகளா வத்துக்கிட்டு மித்த பசங்களை எல்லா பேரையுமே பலி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி பாங்கலாம். அதுல ஒரு கிளாஸ நம்ம தாரகனே எடுக்கிறான் பசங்களுக்காக. ஆனா இதை கத்துக்க விருப்பம் இல்லாதவங்க இங்க இருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. கிறுக்குத்தனமா அந்த முதல் பாகத்துல பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கான விளக்கம் என்னங்கறத இங்கதான் கொடுக்குறாங்க.
பண்ணிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றதா இருந்தா, முதல் தடவையா அந்த வைத்தியரோட வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போகும்போது வலது கால எடுத்து வைக்க வேண்டாம், இடது கால எடுத்து வச்சு போவோம்னு ஏதோ காலம் மாத்திட்டு போவான். அப்ப கூட பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது வீட்டுக்குள்ள போகும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லிதான் உள்ள போக முடியுமா, அந்த மந்திரங்களை தான் சொல்லி அவன் உள்ள போயிருப்பான். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததே இவங்க தான். அதே மாதிரி அந்த புது பையனை சுத்தி ஒரு டான்ஸ் மூவ போட்டுட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ போயிருப்பாரு. அந்த டான்ஸ் மூவ போடும் போது கூட அங்கேயும் சில விஷயங்களை, சில மந்திரங்களை இவன் பண்ணிருப்பான் போல தெரியுது. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குது. எல்லா விஷயத்தையும் கற்பூர மாதிரி கேட்ச் பண்ணிக்கிறான். நம்ம தாரகனுக்கு இவனை பிடிச்சு போனதுக்கு அது ஒரு காரணம். பிளஸ் அது போக எல்லாரோட உடம்புலையும் மையம் மட்டும்தான் செலுத்துவாங்க. டாட்டோ அதுவா ஃபார்ம் ஆகும் போல முதலையோட டாட்டோ அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். அவனோட கைரேகையில பார்த்தா கூட திருசங்கு கைரேகையும் இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்த்து தனக்கடுத்து இதை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துற அந்த தகுதி இவனுக்கு தான் இருக்கிறதா நினைச்சிட்டு எக்ஸ்க்ளூசிவா மித்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட இன்னும் சிறப்பான நிறைய சித்து வித்தைகளை எல்லாம் அந்த பையனுக்கு, நம்ம ஹீரோவுக்கு தாரகன் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்கிற உண்மை இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல தெரிய வருது. அதுல ஒரு ட்ரிக் தான், இந்த சண்டை போடும்போது பாத்திருப்பீங்க, மரத்திலேயே அப்படியே ஹரிசாண்டா நின்று இருப்பான் காத்துல மிதக்கிறாப்ல. அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இவர் தான் சொல்லிக் கொடுத்துருப்பார் போல. இதுல அடுத்து குறிப்பா ஒரு மேட்டர் சொல்லணும்னா, நம்ம முன்னுடைய ஹீரோ எப்படி கொல்லுவான்னு பாத்திருப்பீங்கல்ல, காட்டுக்குள்ள போய் ஏதோ ஒரு பூஜையை பண்ணி ஒரு பொம்மையை ரெடி பண்ணிருப்பான். அப்ப தலைகிலா பைபிள்ல இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப பிளாஷ்பேக்ல பார்த்தா, யாராவது ஒரு ஆளை கொலை செய்யற பட்சத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ஸை வச்சு அவங்களை கொலை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது தலைகீழா இருந்து பூஜை பண்ணா நல்லது. இந்த வித்தையை சொல்லி கொடுத்தது முன்னுடிதான். அதே வித்தையை பயன்படுத்தி அதே ஆலையை நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பாரு. சிறப்பு இல்ல. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு முன்னுடியும் பின்னுடியும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ ஒட்டு கேட்கிறான். என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, பின்னுடிக்கு பின்னாடி நடக்கிறத, எதிர்காலத்துல நடக்கிறத பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும் இல்லையா. அப்படி அவன் பார்த்த வகையில பார்த்தா, போற ஃபுளோல தாரகனுக்கு பிறகு இது எல்லாத்தையும் கட்டியால போறது நம்ம ஹீரோ தான், நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறாப்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயம். இது நாமளா, நம்மளால முடியுமா அப்படிங்கிறாப்ல ஒரு பயம். அப்புறம் ஒரு நாள் வருது, கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா செஞ்சு பாக்குறதுக்கு. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் இளநீ வித்துட்டு ஒரு போய்கிட்டு இருப்பாரு. அந்த இளநியை அவர் இல்லாத சமயம் எடுத்து ஏதோ மந்திரம் போட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த இளநியை எடுத்து குடிக்கும் போது பார்த்தா ரத்தம் கக்கி சாகுறாரு. இதை பார்த்ததுமே, ஐயோ, ஒரு ஆளோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்குதா, இதை தப்பான வழிக்கு பயன்படுத்தணுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள. இதை தன்னோட நண்ப ஒருத்தவங்கிட்ட போய் எடுத்து சொல்றான். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வச்சா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், தப்பிச்சு போயிடலாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் அதே மென்டாலிட்டியில இருப்பான் போல. சரி ஓகே, ரெண்டு பேரும் தப்பிச்சு போலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. பசங்க ஒரு குடிசைக்குள்ள போறானுங்க. இவங்களுக்கு முதல் சவாலா இருக்க போறது யாருன்னா, அந்த எதிர்காலத்தை பின்னாடி நடக்க போறதை தெரிஞ்சுக்கக்கூடிய பின்னுடிதான். அதனால முத வேலையை அவனை போட்டுட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிட முடியுமே நினைச்சிட்டு போறாங்க. போய் ஒரு கண்ணை குத்தி கலக்கி விட்டுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும், குத்துனது பின்னோடிக்கு இல்ல, முன்னோடிக்கு. முன்னோடியுடைய கண்ணு தான் ஒத்தக்கண்ணாய் போயிருக்கும். பின்னோடி அந்த ரூம்ல இல்ல. சரி, அடுத்த குடிசைக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்க நம்ம பின்னோடி இருக்கிறான். பின்னாடி நடக்கிறத பார்க்கக்கூடியவன். அவனுக்கு இவங்க வருவாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்குது. நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க கூட எனக்கு தெரியும்டான்னு ஏதோ ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படியா, எங்க கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு செகண்டு பின்னாடி அடுத்து நடக்க போறத பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளோட பலவீனத்தை தெரிஞ்சு அதை ஆல்ரெடி இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, இனிமே நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு. இவரோட முடி, இவரோட பல்லு, அதை எப்பயோ ஏற்கனவே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு பெட்டிக்குள்ள இருந்து எடுத்து ஆளுக்கு ஒரு உருண்டியா கையில வச்சு ஏதோ ஒரு மேஜிக்க போட அப்படியே நம்ம பின்னோடி எரிஞ்சு சாகுறான். இனி அவனாலேயே நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்க இருந்த எல்லா குடிசைகளுக்குமே தீய வச்சு கொளுத்தி விட்டுட்டு கிளம்பிடுறானுங்க. இப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. பார்த்தா தப்பிச்சு போன நம்ம ஹீரோ இப்போ ஏதோ ஒரு ஆசிரமத்தை வந்து அடைகிறாரு. பாக்குறதுக்கு ஒரு குருகுல கல்வி சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, குருகுல மாதிரி தெரியுது. இங்கதான் அவரு காயத்ரி மந்திரத்தை ப்ராப்பரா கத்துக்கிட்டு இருப்பாப்ல. சுற்றுப்பாட்டுல கூட ஒரு கேள்வி வரும் இல்லையா, காயத்ரி மந்திரத்தை சொல்லுன்னு. அப்ப கரெக்டா அவன் சொன்னதும் இந்த குருகுல கல்வியில இவன் கத்துக்கிட்டதுனாலதான். இந்த குருகுல கல்வியில எல்லா பசங்களையும் ஒரு வாழையில படிக்க வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க போல தெரியுது. சித்தி நிலையை அடைவதற்கு இந்த டெக்னிக் அவர் சொல்லிக் கொடுப்பார் போல. எல்லா பசங்களும் செய்வாங்க, நம்ம ஹீரோவும் செய்யறாரு. ஆனா பார்த்தா அந்த டெக்னிக்ல உடம்புல பட்டுப்புழு அப்படியே மேய விடுவாங்க. பட்டுப்புழு அப்படி மேல மேஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் உடம்புல நிறைய மாற்றங்கள் தெரியுது. திடீர்னு பார்த்தா ரத்த வாந்தி எடுக்கிறான். குருநாதர் பார்த்துட்டு, இங்க பாருப்பா, உன் உடம்புல நிறைய பிளாக் எனர்ஜி இருக்குது, சூனிய எனர்ஜி அதிகமா இருக்குது, அதனால உன்னால கண்டிப்பா சித்து நிலையை அடைய முடியாது. இங்கேயும் நீ முழு நேரம் மாணவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் கூப்பிடும் போது மட்டும் அப்பப்ப வந்து ஏதாவது நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், இப்ப வரைக்கு இங்க உனக்கு இடம் இல்ல, கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பல. அப்புறம் தான் இவன் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் நடக்கிற ஏரியா பக்கம் போய் அங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணிருப்பான். குருகுலத்துல குருநாதர் இருக்கிறாருல, அவர் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுடுவார். ஹீரோவும் வருவான். என்ன ஏதுன்னு விசாரிச்சா, இந்த மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அந்த வைத்தியர் வீட்டுக்கு பையனா
எல்லாம் நடிக்கிறதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆளை இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இப்போ இன்டர்வியூ எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. அங்க போய் ஆடிஷன்ல கலந்துகிட்டு அந்த பையனா நீ அந்த வீட்டுக்கு போகணும், இது என்னோட ரிக்வஸ்ட், எனக்காக செய்ய அப்படின்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அதனாலதான் இவளை பார்த்திருப்பான், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பான், செலக்ட் ஆயிருப்பான், அங்க போய் பையனாவே நடிச்சிருப்பான். எல்லா மேட்டரையுமே மொத்தமுமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ எடுத்து சொல்லிட்டாரு. கட் பண்ணா இப்போ நடப்புக்கு வரோம். இந்த பையில கூட்டிட்டு ஹீரோயின் வைத்தியரோட வீட்டுக்கே வந்துட்டா. அங்க நம்ம புது பையனும் அந்த வீட்லயே இருப்பாங்கல்ல வேலைக்காரங்களோ சொந்தக்காரங்களோ, அவங்களும் ஆடு விளையாட்டு விளையாண்டுகிட்டு எப்படிதான் நம்ம ஹீரோ மறுபடியும் இங்க வந்துட்டானே, அவனை எப்படி துரத்தி வருதுங்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ நானும் வந்து விளையாட்டுமா அப்படின்னு அவரும் காய்களை நகர்த்தி விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது லைட்டா பிட்ட போறாரு. நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எங்க இருந்து வந்தியோ அந்த இடத்துல தான்டா நானு உனக்கு முன்னாடியே தொழில கத்துக்கிட்டுவேங்கிறாப்ல நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்ப இந்த புது பையனும் பழச ஏன் பேசிக்கிட்டு புதுசா ஒரு மேட்டரை சொல்றேன், நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போதுங்கிறத இன்னைக்கே எனக்கு தெரியும், சொல்லட்டுமா பாக்குறியா அப்படின்னு சீனை போட்டு நம்ம ஹீரோவையே மிரட்டுறாரு இந்த புது பையன். இவ்வளவும் பேசிக்கிட்டு ஆடுவுளை ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்ல, ஆட்டத்துல இவன் தோக்குறாப்ல தெரிய ஆட்டையவே குழச்சு விட்டு தோக்குற ஆட்டத்தை எப்பவுமே நான் ஆடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவார். அந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணை மூடி விளையாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறான், விளையாண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா கையை தொட்டு பார்த்த இது நம்ம ஹீரோதாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. நீ கேட்டா என் மூச்சை கூட நான் கொடுப்பேன்டான்னு அந்த அம்மா பாசத்துல அப்படியே புளிரிக்கிட்டு இருக்குது. இவன் உன் மூச்சை வச்சு நான் என்ன பண்ண போறேமா, அப்படியெல்லாம் பேசாதமான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சுக்கிறான். அப்புறம் நம்ம வைத்தியர்கிட்ட நான் வந்துட்டேன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வந்து எப்பா உனக்கு பேமெண்ட் போடணும், இந்த வாரத்துக்கு உன் ஜிபே நம்பர் இருந்தா கூட அமுச்சு விடேன்னு சொன்னா நான் காசு வாங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணா நான் பண்ற எல்லாம் நடிப்புன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அம்மாவுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கிற பாசம் கூட காசுக்காக நான் பண்ற வேஷம் நினைச்சுப்பீங்க, அதனால இனிமே எனக்கு பேமெண்ட் வேணா அப்படின்னு சொல்லிடுறான். அத்தை மகளா வேற போயிட்டேன், உங்ககிட்ட காசு வாங்க முடியுமா அப்படின்னு சீனை போடுறாரு ஹீரோ. உடனே அந்த அம்மா அத்தை பொண்ணுன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்லன்னு தோல் மேல கையை போட்டு லாக்க போடுறான். நம்ம ஹீரோ வீட்டுல மோட்டர் ஒண்ணு ரிப்பேரா போயிடும், அதை ரிப்பேர் பண்றதுக்காக மெக்கானிக் கிட்ட கொண்டு வருவார். நம்ம ஹீரோவை அந்த மோட்டர் மெக்கானிக் பார்த்ததும் இவனை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு அவர் ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோவும் இவனை பார்த்ததும் ஒன்னு எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஞாபகம் இருக்கா, ஒரு இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வருவாங்கல்ல, ஒரு ரெண்டு சின்ன பசங்க ஹீரோவோட சேர்ந்து ஒருத்தன் வருவானே அவன் தான் இவன். அங்கிருந்த எல்லா குடிசைகளையும் எரிச்சிட்டு ஓடி வந்த அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் நம்ம ஹீரோ, இன்னொருத்தவர் இந்த மோட்டர் மெக்கானிக். நண்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கதறாங்க. இங்க ஒரு பே எப்பவுமே கூடவே இருக்கும்ல, என்னடா அது அப்படின்னு விசாரிக்கிறார் நம்ம ஹீரோ. இந்த பிளாஷ்பேக் கதையெல்லாம் எடுத்து சொல்றாப்ல. அடுத்து வரப்போற முழு நிலவன்னைக்கு இந்த பயில நல்லபடியா தூங்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு நம்ம ஹீரோ அந்த பொறுப்பவரை ஏத்துக்கிறார். வைத்தியரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏதோ பேசிட்டு இருப்பான், உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது தெரியுமா உங்க பிள்ளைய பத்தின்னு கேட்டா, என் பிள்ளைய பத்தி தெரியும், ஒரு தப்பான இடத்துல வளர்க்கப்பட்டான், தப்பான செய்களை செஞ்சான், தப்பான மந்திரங்களை கத்துக்கிட்டான், இப்படி முழுக்க முழுக்க ஒரு தப்பான சூழல வளர்ந்து வந்த பையன் தான் என் பிள்ளை. கல்லநாம சாமின்னு நினைச்சு கும்பிடும் போது சில வருடங்கள்ல கல்லு சிலையாயிடுது, கோயில் கட்டி அதே கல்லநாம சாமியாக கும்பிடுறோம். அதை விட கஷ்டம் அப்பா வளர்க்கப்பட்ட ஒரு பையனை சரி பண்றது. கூடிய சீக்கிரம் என் பிள்ளைய நான் சரி பண்ணிடுவேன் சொல்லிட்டு வைத்தியர் அங்கிட்டு கிளம்புறாப்ல. முதல் பாகத்துல பாத்துருப்போமே ஒரு கடுக்குன்னு பட்ட ஒருத்தவரு நம்ம புது பையனை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு இவன் வளர்ந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாருல, அதை வச்சு வளர்ந்த இடம் தப்பா இருக்கு திரிந்து வருவான்னு நம்புறாரு. அடுத்து நம்ம வைத்தியர் யாருக்கு வைத்தியர் பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு பாயோட கையை முறிச்சு விட்டான்ல புது பையன், அந்த பாயோட கையை சரி பண்றதுக்கு தான் போறாரு. கைய பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறாரு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணி சூனிய வச்சுதான் உன் கைய இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்கன்ட்டு. பண்ணது வேற யாரும் இல்ல, உங்க புள்ளேன்னு ஒரு புதுப்பையன் வந்திருக்கிறான்ல அவன்தான்னு சொல்ல வைத்தியர் முகம் அப்படியே ஒரு மாதிரியா மாறுது. அடுத்து நம்ம புதுப்பையனை இந்த குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தாருல கடுக்குன்னு போட்ட ஒருத்தவர், தூரத்து சொந்த நம்ம வைத்தியருக்கு, அவரை ஒரு நாள் கூப்பிட்டு நீதான் என் தூரத்து சொந்தம் எல்லாம் தெரியும், பிளஸ் உழுதவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு கூட புதுசா ஊடால சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, நிலத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த வகையில பார்த்தா சொந்தக்காரன் உனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இந்தா உனக்கு சேர வேண்டிய சொத்துன்னு அந்த பத்திரம் பணம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கையில கொடுப்பாப்ல. இதுலயும் தனக்கு துரோகம் செய்ய நினைச்சவன் தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே சொத்து பத்த விட்டு கொடுக்க தயாரான நம்ம வைத்தியரோட நல்ல மனசை பார்த்துட்டு அவர் திருந்திடுறாரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களோட ஒரு நல்ல உறவோட இருந்தா அதுவே எனக்கு போதும், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு இவர் வெளியில வருவார். அப்படி வெளியில வரும்போது வெளியில அந்த புது பையன் ஏதோ ஒரு வைக்கப்படப்புல இருந்து ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான். அவர்கிட்ட வந்து டே ரொம்ப நல்லவர்றான் அந்த வைத்தியர், அவர்கிட்ட இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம், பேசாம நீங்க இருந்து கிளம்புங்கிறாரு. என் விஷயத்துல குறுக்க வராதன்னு நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அப்படியே பொம்மமாய் செஞ்ச அந்த தலைய ஒரு திருகு திருக அந்த பக்கம் அந்த மனுஷனை மைண்ட்ல வச்சுதான் சூனியம் பண்ணிருப்பான் போல. கடுக்குன்னு போட்ட அந்த மனுஷனோட தலை அப்படியே ஒரு மாதிரி சுருண்டு அவர் இறந்து போயிடுறாரு.
அவரோட ஜோலி முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ வைத்தியருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அந்த புது பையனை திருத்தலாமா, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக குருகுலத்துக்கு போய் குருநாதர் கிட்ட விசாரிச்சா, அவன் முழுக்க முழுக்க இருளால சூழப்பட்டு இருக்கிறான், சூனியத்தால சூழப்பட்டு இருக்கிறான், அவனை திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, பேசாம நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனை அழிக்கிறது பெட்டர் அப்படின்னு குருநாதர் கைய விரிச்சிட்டாரு. எப்போ என்ன செய்யணுங்கிறத தான் சொல்றதா குருநாதர் சொல்றாரு. இங்க பார்த்தா அந்த புதுப்பையன் ஏதோ ஒரு மேஜிக்கை போட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துறாப்புல இருக்குது. காதுல இருந்து கொஞ்சம் ரத்த வரவே ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்ததும் புதுப்பையன் விசாரிக்கிறாரு. எங்கன்னு தெரியல, அங்க இருக்க வேலைக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் உப்பும் கறியும் வேணும்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புதுப்பையன் அவனும் உப்பும் கறியும் தான் கேட்டதா வேலைக்காரங்க சொல்றாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறான், என்னையா நடக்குதுங்க, சூனியம் பண்றதுக்கு நம்மளோட பொருள் ஏதாவது தேவையே, நம்மளோட முடி தேவையன்னு யோசிக்கிறான். இவன் ஷேவ் பண்ற அந்த சேவிங் செட்டை இப்ப காணோம், அப்ப முடியாம எடுத்துட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி திருட்டு பல்க இவன் ரூம்ல இறங்கி ஏதோ திருடிட்டு போனாங்க இல்ல, இவனோட ஷூவை திருடிட்டு போயிருப்பாங்க போல தெரியுது. அதை வச்சுதான் அப்போ நம்ம புதுப்பையன் சூனியம் பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் உட்காந்து அவரை ஏதோ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பக்கம் புதுப்பையன், இந்த பக்கத்துல பழைய பையன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வித்தியாசமான பூஜைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உப்பு கறியை வச்சு, நெருப்பை வச்சு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காங்க. புதுப்பையன் அந்த சேவிங் செட்டை நெருப்புல தூக்கி போடுறான். அடுத்து சீப்பு, நம்ம ஹீரோ பயன்படுத்தின சீப்பை தூக்கி போடுறான் நெருப்புல. நம்ம பயலோட ட்ரெஸ் கூட தூக்கி போடுறான். அந்த பக்கம் பதிலுக்கு நம்ம ஆளு வேற நித்தியோ தூக்கி போடுறாரு. சூனியத்தை இந்த பக்கம் புதுப்பையன் ஏவி விட்டா அது தன்னை சுத்தி வர்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்படி சூனியம் வரும், அதை தடுக்கிறோம்னு சிம்ம சொற்ப யாகம்னு ஏதோ ஒரு யாகத்தை அவர் நடத்துறாரு. சிம்மன் அந்த பக்கம் அந்த சூனியத்தினால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகாதபடி ஏதோ செஞ்சு வச்சுட்டு இங்க வந்திருக்கு. சூனியத்தை ஏவி விட்ட அந்த புதுப்பையன் பக்கத்திலேயே வந்து அவனை மிரட்டிக்கிட்டு இருக்குது. கத்துல வந்து கர்ஜித்ததுலயே அந்த புதுப்பையன் மயங்கி விழுந்துட்டான். இந்த பக்கம் அவன் அனுப்பின அந்த சூனியமும் வெடிச்சு செதறிடுது. அவன் ஏத்தன அந்த நெருப்பு அணைஞ்சதும் இங்க நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துட்டாரு. இந்த ரெண்டு குத்துதான் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கத்துல ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம வைத்தியர் அவர் ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். காஃபி குடுக்கன்னு அம்மா வந்து வைத்தியருக்கு கொடுத்தா வேண்டாங்கிறாரு வைத்தியர். நம்ம ஹீரோ பையல பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவளை தன் பையன் மாதிரி நினைக்கிறதா அந்த அம்மா சொல்லுது. அந்த புதுப்பையனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவனை பையனா ஏத்துக்கிறதுக்கு இன்னும் நாளாகும்னு தோணுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. இப்ப வரைக்கும் அப்ப ஏத்துக்கலன்னு அர்த்தம் இல்லையா, மனசு கேட்கல. அந்த ஹீரோ நம்மளோட உண்மையான பையனா இல்லைனாலும் அவன் நம்ம கிட்ட காட்டின அந்த பாசம் நிஜம். இந்த புதுப்பையன் தப்பான நோக்கத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ராயிருக்கிறான். சொல்ல போனா அவனோட நிழல் கூட நம்ம வீட்டுல விழுகாம இருக்கிறதா நம்ம வீட்டுக்கு நல்லதுங்கிறாரு வைத்தியர். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ 6 அடி உயரத்துல எதையோ வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் எரிச்சுக்கிட்டு இருக்கிறது யார அதை நமக்கு தெளிவா காட்டல. தான் சங்கச்சி எவ்வளவு டேஸ்டா சமைப்பாலோ அதே மாதிரி தங்கச்சி மக சமைச்சு மாமாவுக்கு போட்டதும் வைத்தியருக்கு போட்டதும் வைத்தியர் சாப்பிட்டு பார்த்துட்டு அருமைங்கிறாரு. என் தங்கச்சியுடைய அந்த கைவண்ணம் அப்படியே ஓன் கையில இருக்குது, அவள மாதிரி யாராலையும் இது இவ்வளவு அழகா டேஸ்டா சமைக்க முடியாது, நீ அழகா இந்த கீர் பண்ணிருக்கிறன்னு தங்கச்சி மகளை பாராட்டுறாரு வைத்தியர். இது கண்டிப்பா என் தங்கச்சி தான் பண்ணிருக்கணும்னு எந்திரிக்கிறாரு என் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு. அப்போ தங்கச்சி மகளோ, இல்ல இல்ல நான் தான் பண்ணேன், அம்மா நாளைக்கு தான் வர்றாங்கன்னு மவ சொல்லுவா. இல்ல கண்டிப்பா இது என் தங்கச்சி தானே அடுத்து சொல்றாரு. பார்த்தா பின்னாடியே தங்கச்சி நிக்கிறா. வைத்தியருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க போல. 20 வருஷமா என் தங்கச்சிக்கா ஏங்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா இது என் தங்கச்சி தான் சொல்லிட்டு திரும்ப கரெக்டா தங்கச்சி பின்னாடி நிப்பா. பாசத்தை அப்படியே ரெண்டு பக்கமும் பிழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் புதுசா வந்த அந்த தங்கச்சிய நம்ம ஹீரோயினோட அம்மாவை படுக்க வைக்கிறதுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அம்மா, என்னடி ஆல்பத்துல எதுலயுமே அந்த நடிக்க வந்த பையனோட போட்டோவை காணோம், ஆனா உன்னோட சோசியல் மீடியால ஃபுல்லா அவனோட போட்டோ தான் போட்டு தள்ளி இருக்கிற, அவன் நடிக்க வந்தவன் தான் ஞாபகம் இருக்கட்டும்னு இந்த அம்மா சொல்லுவாங்க. நடிக்க வந்தவன் தான் தெரிஞ்சுமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பையனா ஏத்துக்கிட்டாங்க, நான் என்னோட அத்தை மகனா அவனை ஏத்துக்கிட்டேன், நீயும் பேசாம உன் மருமகனா ஏத்துக்க, அதான் உனக்கு நல்லதுன்னு இவ ஒரு சீனை போடுவா. டே என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டா ஓடி போயிடுறா. நேரம் நம்ம ஹீரோவை தேடிதான் அந்த வீட்டுக்கு ஓடியாந்துருக்கா. வீட்டுக்குள்ள அவன் எங்க இருப்பான்னு சுத்தியும் முத்தியும் தேடி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம பயல ஹீரோவா காணோம். எதுக்கு வந்திருக்கானா, தன் அம்மா கிட்ட அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஓவர் ஆக்டிங் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட கூடாதுல்ல அந்த பயம்தான். இவன் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வருவான். யாரு, ஹீரோயினோட ரூமுக்கு வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறான், சிரி சிரி அப்படின்னு. ஆனா அங்க படுத்திருக்கிறது மக இல்ல அத்தை. சரி சர்ப்ரைஸ் பண்ணலாம் முடிவு பண்ணி பெட்ஷீட்டுக்குள்ள இவன் உள்ள போய் படுக்கிறான். மெதுவா பெட்ஷீட்டுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி உள்ள வந்து கைய போட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஒரே இருட்டா இருக்கும். யாராவதுன்னு இந்த அம்மா எந்திரிக்கும், சத்தம் போடாத நான் தான் அப்படின்னு இவன் சொல்லுவான். அந்த டைம்ல கரண்ட் இல்லாததுனால யாரு என்னன்னு அந்த பயபிள்ளைக்கு சரியா தெரியல. கரண்ட் வந்த பிறகு திரும்பி பார்த்தா அத்தை மகை இல்ல அத்தை. ஐயோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேனு, என்ன திடீர்னு வயசானவள் ஆயிட்ட, நேத்து பார்த்த நல்லா இருந்த இப்ப என்ன வயசாகி போயிடுச்சு அப்படின்னு சீனை போடுறான். கண்ட கண்ட கசாயத்தை கொடுத்து வேலைக்காரங்கிட்ட, யால இப்படி வயசாக்கி வச்சிருக்கிறியே அப்படின்னு சீனை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி நீ ஒண்ணு கவலைப்படாதமா, உன்னோட பழைய முகத்தை அந்த இளமைய நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சத்தம் கேட்டு இந்த பக்கம் பொண்ணு வந்துடுறா, ஹீரோயின் வந்துடுறா. அம்மானு கூப்பிடும் போதுதான்
ஓ நம்ம ஆளோட அம்மாவா அப்படின்னு அப்புறம் இவனுக்கு புரிய வரும். நினைச்சேன் உன்ன மாதிரியே இவங்க கொஞ்சம் இருக்கும் போதே நினைச்சேன். என்ன நீ நினைச்சே கொஞ்சம் எசக பிசகா கட்டி பிடிச்சிட்டேன்னு ஒரு பார்வை பாக்குறான். இவன் தான் கர்ணான அறிமுகப்படுத்தி வைக்க இவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சேன்னு இந்த அம்மா சொல்லுது. வைத்தியர் வந்துறாரு. என்ன தங்கச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்க என்னத்தை சொல்ல போறாங்களோன்னு எல்லாரும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இல்ல திடுதிப்புன்னு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சுக்கங்க, எனக்கு உங்களோட பிளஸ்ஸிங் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறதா, அதுக்கு நேர காலம் இல்லையா, இப்படி ராத்திரி நம்ம வந்து காலை பிடிப்பேன்னு நான் திட்டிட்டு இருக்கிறதா இந்த அம்மா சொல்லி அந்த வயலை காப்பாத்தி விட்டுறாங்க. உடனே அவனும் ஆமா ஆமா அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலையே பிடிச்சிக்கிறான். நல்லா ரத்தம்பி நல்லா ரத்தம்பின்னு பாராட்டுறாங்க. பெருசா அந்த அம்மா சீரியஸா எடுத்துக்கல, எதையும் காமெடியா தான் எடுத்துக்கிச்சு. காலையில விழுந்ததும் ஏதோ பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு வைத்தியர். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காஃபி குடிச்சுக்கிட்டே வருவான். எப்பா ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றது காஃபி கொடு அப்படின்னு கேட்க நான் இதை எச்சி வச்சு குடிச்சிட்டேன், உங்களுக்கு புதுசா எடுத்துட்டு வரேன்னு கிச்சன் பக்கம் ஓடுவேன், அதெல்லாம் வேண்டாண்டா குடுறா அப்படின்னு வாங்கி வைத்தியர் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். முழுக்க முழுக்க இந்த பயல தன் பையனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். முழு நிலவு நாளும் வந்துருச்சு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உசுப்புன அந்த ஆவியை மறுபடியும் படுக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ மந்திரம் போட்டு பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. பேய்க்கே காண்டாகுது. என்னமோ மந்திரம் போட்டு பாக்குறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. தப்பு தப்பா மந்திரம் போட்டதுல பின்னாடி இருந்த இன்னொரு சவப்பட்டியில இருந்து ஒரு ஆவி எந்திரிச்சு நிக்குது. இந்த ரெண்டு ஆவிகளும் ஃப்ரெண்டுக போல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பயலை நல்லா கெடுத்து விடலாம், இனி இவன் நிம்மதியாவே இருக்க கூடாது என்ன அப்படின்னு அந்த ரெண்டு ஆவிகளும் முடிவு பண்ணுதுங்க. எல்லாம் காமெடி சீன் தான். இந்த பக்கம் நம்ம தாரகன் அவங்ககிட்ட இருந்த நிறைய சின்ன பசங்க எல்லாத்தையுமே பலி கொடுத்து பலவீனமா இருந்தவன் மறுபடியும் பலமாகறான். இனி எதிரிகளை ஒரு கை பாக்கலான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சொன்னதோட நிக்காம வைத்தியர் இருக்கிற அந்த ஊர் பக்கமே வந்துட்டாரு. அங்க குருகுலத்துல குருநாதர் கூட்டுட்டு இருப்பாரு போல நம்ம ஹீரோவை. ஏதோ தப்பா நடக்க போறத ஃபீல் பண்றதா குருநாதர் சொல்றாரு. நடக்க போற அந்த விபரீதத்தை நீதான் தடுக்கணுங்கிறாரு. எப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா நீதான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்றாப்ல. இந்த அளவுக்கு சக்தி எனக்கு இருக்கான்னு கேட்டா மலைக்கு போய் துறவிகள் கிட்ட இருந்து இன்னும் சில விஷயங்களை நீ கத்துக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. தாரக வந்ததுமே உப்பு போட்டு ஏதோ ஒரு சூனியம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தகாரி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடியே கருப்பு கடல்ல ஏதோ ஒண்ணு அப்படியே தூங்கி நிக்குது. திரும்பி பார்த்தா அந்த கரும ரூபம் மறைஞ்சிருது. அடுத்து பார்த்தா அந்த கருமையான ரூபம் மறையல, அத்த உடம்புல ஏறிக்கிச்சு போல தெரியுது. இவங்க சம்திங் ராங்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணாடியிலேயே என்னடா முகம் ஒரு மாறியா மாறுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு ரூபம் அவங்கள இழுத்து உள்ளதல்லுது. இந்த பக்கம் மலைமேல இருக்கிற துறவிகளை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ புறப்பட்டு வந்தாச்சு. அங்கிருந்து ஒரு துறவிய பாக்குறாரு. வந்த விஷயம் என்னன்னு கேட்டா தாந்திரிக வித்தியை கத்துக்கணும்னு சொல்றாப்ல. அதுக்கு ஒரு வாரம் நீ இங்க தங்க வேண்டி இருக்குங்கிறாப்ல. இந்த ஒரு வாரத்துல வேற யாரையுமே நீ காண்டக்ட் பண்ணக்கூடாது, தொடர்பு கொள்ள கூடாதுங்கிறாரு. முயற்சி கூட செய்யக்கூடாதுன்னு டாப்ல. இவனு ஏதோ பூஜை புனஸ்காரம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கிருந்து ஒரு வார பீரியட் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வர்றாரு. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அத்தகாரி இறந்து போயிடுச்சான். போட்டோவை மாட்டி மாலை போட்டு நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. வைத்தியர் ஒரு மாதிரி சோகத்தோட முத்தருவமா மாறி இருக்கிறார். பொண்ணு அம்மாவையே நினைச்சு கண்ணீரை ஊத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படியாச்சு என்னன்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாப்ல. நம்ம ஹீரோ இல்லாத அந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் அவங்க அம்மா ரொம்ப சோகமா இருந்திருக்காங்க. என்னமா சோகமா இருக்கிறேன்னு விசாரிக்கும் போது சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயின் 3 வயசு இருக்கும் போதே புருஷங்கார விட்டுட்டு போய் வேற ஒரு ஆளை கட்டிக்கிட்டான் போல தெரியுது. குடும்பம் வச்சுக்கிட்டேன். அவர் ஏதோ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். அந்த செய்தியை கேட்டுட்டு இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு குளிக்க போய் அப்படி முங்கி எந்திரிச்சதுமே ஆளு டோட்டலா மாறிட்டாங்க. ஒரு மாதிரி மன அழுத்தத்திலேயே இருந்தாங்க. சரி மென்டலி பிரஷரா இருக்கிறாங்க, சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். சரி எதுக்கும் குருஜியை கூப்பிடலான்னு குருஜியை கூப்பிட்டுருக்காங்க, டாக்டரை கூப்பிட்டுருக்காங்க, எல்லாருமே வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு போயிருக்காங்க. வைத்தியர் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் மருந்து கொடுக்க முடியும். ஆனா என்ன பிரச்சனைங்கிறதையே ஒரு வைத்தியரா என்னால கண்டுபிடிக்க முடியலையேன்னு அண்ணனும் வருத்தப்படுறார். படுத்த படிக்கையா இருக்கிற தன் தங்கச்சியை டாக்டர்மா நீங்க தான் காப்பாத்தணும்னு கேட்கிறார். ஆனா இங்கிலீஷ் மெடிசனுக்குமே அவங்க பாடியில எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அடுத்த சில நாட்கள்ல இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு உக்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறார். இங்க துவச்சுக்கிட்டு இருக்கும்போது வைத்தியர் தன் மனைவி கிட்ட நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பார். அடுத்த கணம் திரும்பி பார்த்தா வைத்தியரை காணோம். இந்த அம்மா என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரியா இவங்களும் ஃபீல் ஆகுறாங்க. துவைக்கிறதுக்காக கீழே இருந்த அந்த துணி எடுத்தா துணிக்குள்ள இருந்து ஒரு கை அவங்களை பிடிச்சி இழுக்கும். அதே சமயம் பின்னாடி நம்ம வைத்தியர் தான் கையை பிடிச்சி சுசீலான்னு கூப்பிடுறாரு. நீங்க தானா, வேற ஏதோ ஒரு துணிக்குள்ள இருந்து ஒரு கை வந்து என்ன இழுத்தாப்புல தெரிஞ்சதுன்னு ஃபீல் பண்றாங்க அந்த அம்மா. எல்லாம் பிரம்ம ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுவான்னு வைத்தியர் பொண்டாட்டியே கூட்டு போயிட்டார். ஆனாலும் அந்த குளத்தையே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் வைத்தியர் போறார். அங்க பார்த்தா தாரக அவன் முன்னாடி அந்த அத்தகாரியுடைய ஆன்மா இருக்கிறாப்புல தெரியுது. அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு பொறையேறுது. உடனே தண்ணி எடுத்துட்டு வரேன்னு இவங்க கிச்சன் பக்கம் போனா எல்லாம் தானா கீழே விழுகுது ஆடுது. பின்னாடி திரும்பினா நம்ம ஹீரோவே பேய் மாதிரி அவங்களுக்கு தெரியும். இந்த அம்மா அப்படியே கதறி கதறி கத்த ஆரம்பிக்குது. பையன் ஓடியா வந்து என்னாச்சுன்னு விசாரிக்கிறான். பாத்தே இல்ல, பாத்திரம் எல்லாம் தானா விழுந்துச்சு பாத்தியான்னு கேட்டா பையன் போய் பாக்குறான். ஹீரோ போய் பாக்குறாரு. எல்லா பாத்திரமும் அதே இடத்துலதான் இருக்குது, எதுவும் கீழே விழுகல. இந்த அம்மாக்கு மட்டும் பிரம்ம மாதிரி தெரியுது. ஒரு கால் இது தாரகனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் யோசிக்கிறார். திரும்பி பார்த்தா அம்மாவை காணும். குருக்களோட உதவியோட இதெல்லாம் தாரகனோட வேலைதான் அப்படிங்கறதும் அந்த அத்தையோட ஆத்மாவை பிடிச்சி வச்சு அவங்களை கொலை பண்ணதும் அவன் தாங்கிறதும்
இது எல்லாமே திருசங்க லோகத்துல இருக்கிற அந்த மாணிக்கத்துக்காக தாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறார். இன்னும் திருசங்க லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்னொரு பெரிய ஆளை தேடி வந்திருக்கிறார். அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சவரு பிரம்மகோசிங்கிற ஒருத்தர் மட்டும்தான். அவரை தவிர வேற யாருக்குமே திருசங்க லோகத்தை பத்தி நிறைய டீட்டெயில் தெரியாது அப்படின்னு சொல்றாப்ல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பிரம்மரிஷி உயிரோட இருந்த காலகட்டம், அப்போ பிரம்மரிஷி அவரோட பையனுக்கு இந்த ரகசியங்களை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதுவும் காதோட காது பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரா. அதை தான் பார்த்ததா சொல்றாரு. திருசங்க லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிரம்மரிஷி கிட்ட இல்ல அந்த பிரம்மரிஷியுடைய பிள்ளைகிட்ட நீங்க பேசி ஆனுங்கிறாப்ல. பிரம்மரிஷி இறந்து போயிட்டார், நம்ம வைத்தியரோட அப்பா அவரு. பிரம்மரிஷியோட புள்ளங்கிறது நம்ம வைத்தியர் தான். அப்ப வைத்தியர்கிட்டயே வந்து அதை பத்தி நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். திருசங்க லோகத்தை பத்தி இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு கேட்க, இப்போ உங்க மனைவியுடைய ஆன்மா திருசங்க லோகத்துலதான் மாட்டிக்கிட்டு இருக்குது, அங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறது தாரகங்கிற ஒரு அரக்கன்னு எடுத்து சொல்றாப்ல. இந்த முயற்சியில தான் உங்க தங்கச்சியையும் அவன் கொன்னாங்கிறதையும் எடுத்து சொல்றாப்ல. இதையெல்லாம் பண்றது தாரகங்கிற ஒரு அரக்கன்னு சொன்னதும் இவருக்கு அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அன்னைக்கு நடந்த வேள்வி யுத்தத்துல தன் கண்ணு முன்னாடியே தன் அப்பா பிரம்மரிஷி இறந்து போனதை நினைச்சு பாக்குறாரு வைத்தியர். முத வேலை பூஜை அறைக்குள்ளதான் போறாரு. அங்கிருந்து ஒரு மூட்டையை அவுத்து நிறைய புத்தகங்கள் இருக்குது அது சம்பந்தமா. இதையெல்லாம் அவரு படிச்சிருக்கிறாரு பையன், யாரு நம்ம வைத்தியரு படிச்சிருக்கிறாரு. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா இதெல்லாம் பண்ணது கிடையாதான். இதுல இருக்கிற விஷயங்கள் நமக்கு உதவி செய்யுமானு கேட்டா வாய்ப்பு இருக்குங்கிறாரு வைத்தியர். சில நாட்களுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாரு வைத்தியர். யார் மேல அங்க பிரயோஜனம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த புது பையன் அவ மேல இவரு பிரயோகிச்சு பாத்துருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த பயலோட ஆட்ட அடங்குச்சுன்னு சொல்றாரு. இப்ப அதே மாதிரி தாரகனையும் அடக்கணுங்கிறாப்ல. ஆனா தாரகன் போட்ட ஏதோ ஒரு பூஜையில இந்தம்மா பயந்து போய் அப்படியே எந்திரிக்கிறாங்க. யாரோ கூப்பிடுறாப்ல ஃபீல் ஆக விளக்க பிடிச்சிட்டு அந்தம்மா சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குது. ஒரு பாலடைஞ்ச ரூம் ஒன்னு இருக்குது, பல ஐட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வருது, அம்மா அம்மான்ட்டு. இவங்களும் போய் கதவை திறந்தா உள்ள யாரோ ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாம் கனவு முழிச்சிட்டாங்க. சரி தண்ணி குடிக்கலாமேனு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி சத்தம். அதே மாதிரி விளக்க ஏத்திட்டு கையில பிடிச்சிட்டு சத்த வர திசையை நோக்கி போறாங்க. கனவுல நடந்தாப்லயே இந்த கதவை திறந்தா உள்ள யாரோ ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்களா. திறந்து பார்த்தா ஒரே புகையா இருக்குது. பார்த்தா பையன் வரான். பையனை பார்த்து பயந்துடுறாங்க. நான்தாம்மா என்னமான்னு கேட்டா யாரோ ஒருத்தவங்க உட்காந்து ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. இதா கெட்ட கனவா இருக்கும், பயப்படாதீங்க நான் வந்துட்டே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருந்தாலும் இவனுக்கு இங்க ஏதோ தப்பா நடக்குது என்ன சந்தேகம். நடந்த மேட்டரை குருக்கள்கிட்ட சொன்னதும் குருக்கள் பூஜையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாரு. நம்ம ஹீரோவை வாழை இலையில படுக்க வச்சு சின்ன வயசுல இவன் மேல ஒரு பூஜை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே பூஜையை இப்போ குருநாதர் முயற்சி பண்றாரு. அதே மாதிரி பட்டு புழுக்களையும் உடம்புல மேல அப்படியே ஏறி விடுறாரு. லாஸ்ட் டைம் இவனை சுத்தி சூனியம் அதிகமாக இருக்குது, இருள் அதிகமா இருக்குது, அதனால அமுச்சு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அதே பூஜை இப்ப நடக்குது. சுத்தி நிறைய பேர் ஏதோ பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க. துவாரகன் அதை ஃபீல் பண்றான், யாரோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றான் துவாரகன். தாரகன் பதிலுக்கு அங்க ஏதோ செய்ய ஆரம்பிக்க அடுத்த செகண்ட் குருக்களுக்கே ரத்த வாந்தி வருது. சிசியபுல உட்கார வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி விடுமானு கேட்டா யாரோ ஏன் மேலேயே பிளாக் மேஜிக்கா பயன்படுத்தி இருக்கிறாங்கிறது தன்னால உணர முடிகிறதா அவர் சொல்றாரு. இதுக்கு மேல நான் உயிரோட வாழ்வது சிரமம் தாங்கிறாரு குருக்கள். நான் செத்தாலுமே அங்க நடக்கிற பூஜை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நம்ம ஹீரோ மேல நடந்து ஆகணுங்கிறாரு. சொல்லிட்டு அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாப்ல. சின்ன வயசுல நடந்தாப்லே இப்பயும் நம்ம ஹீரோ வாயிலிருந்து லைட்டா ரத்த வாந்தி வரத்தான் செய்யுது. ஆனா அந்த சிசியபுள்ள போய் சுத்தி பூஜை பண்ணிட்டு இருந்த ஆட்கள் கிட்ட குருஜி இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்னதும் எல்லா பேரும் ஓடி போய் பாக்குறாங்க. இங்க மாட்டு தழுவத்துல வச்சு வைத்தியர் தான் மொண்டாட்டிய படுக்க வச்சு ஏதோ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே நம்ம ஹீரோ இப்ப வந்துட்டாப்ல. திருசங்க லோகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்மாவை கூட்டிட்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறாப்ல நம்ம வைத்தியர். ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன், நீ ஜாக்கிரதை அப்படிங்கிறாரு வைத்தியர். என்கிட்ட திருசங்க மணி இருக்குன்னு அதை ஒரு சின்ன பெட்டில இருந்து ஓபன் பண்ணி காட்டுறாரு. கண்ணே கூசக்கூடிய அளவுக்கு பயங்கர பளிச்சுன்னு இருக்குது. அவன் பண்ற எல்லாமே இந்த கல்லுக்காகத்தானே, இந்த கல்லையே பயன்படுத்தி நான் உன்ன திருசங்க லோகத்துக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறார் வைத்தியர். என்னை பத்தி எந்த கவலையுமே இல்லப்பா, நான் அம்மாவை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டியாந்துடுறேன் அப்படின்றாரு நம்ம ஹீரோவும். நான் ஏதோ ஒரு அனாத, என்னை நம்பி ஒரு வீட்டுல இடம் கொடுத்தீங்க, நான் கண்டிப்பா அவங்களை கூட்டு வருவேன்னு சொல்லுவாப்ல ஹீரோ. அப்ப அந்த அப்பன் என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, நீயும் நல்லபடியா திரும்ப வரணும், என் பிள்ளையா நீ திரும்ப வரணும், நீங்க ரெண்டு பேருமே நல்லபடியா வருவீங்க, வெற்றி நமதே போய் வான்னு அமுச்சு வைக்கிறார் அவர். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை படுக்க வச்சாச்சு. சுத்தி நூலாலேயே குச்சிகளை உண்டி ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. திருசங்கு மணி எடுத்து நம்ம ஹீரோவோட நெத்தி பொட்டுல வச்சதும் ஏதோ ஒரு மந்திர சக்கர உருவாகுது. நம்ம ஹீரோ அந்த உலகத்துக்கே போறாப்புல ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏதோ சுத்தி முத்தி ஏதோ பேய்கள் மாதிரி தெரிய அவர் ஏதோ காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதை சரி பண்ணிட்டார். அடுத்து ஒரு கட்டத்துக்கு போகணும்னு பார்த்தா சுத்தி ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கிறாப்புல அவருக்கு ஃபீல் ஆகுது. ஜெல்லுக்குள்ள இருக்கிறாப்புல, ஜெல்லோட உள் பக்கத்துல இந்த அம்மாவோட ஆன்மா இருக்குது. அந்த ஜெல் கவரை தாண்டி இவனால உள்ள வர முடியல. இந்த திருசங்க லோகத்தை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனா அதை பண்ண போறது இந்த தாரகன் தான் சீன போடுறாப்புல தாரகன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த திருசங்க லோகத்தை வரையணும் அடையணும்னு ஆசைப்பட்டவங்க. அவங்க எல்லாம் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீ இங்க மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன்னு சொல்லிட்டு தாரகன் அங்க வந்து நடைய கட்டுறான். இந்த பக்கம்
மறுபடியும் நெத்தி பொட்டல அந்த மாணிக்க கல்ல வச்சு ஏதோ பூஜை போட ஆரம்பிச்சதும் அந்த ஜெல்லு சுவர் உடஞ்சு இவரு உள்ள வந்துட்டார். இதை தாரகம் எதிர்பார்க்கல. திருசிங்க லோகத்துக்குள்ள நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிறாப்புல ஹீரோவும், நீ இப்படி பிரச்சனை இல்லாம உள்ள வந்துட்டேன்னா என்ன அர்த்தம், அந்த திருசங்கு மணி அது வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம், இதோ பார் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து காட்டுறாரு. முழுக்க முழுக்க இருமையா நெருப்பு குழம்புகளுக்குள்ள இந்த மாதிரி மந்திரவாதிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத காட்டுறாரு. இதுதான் நாம பாத்துக்கிட்டு இருக்கிற திருசங்கு லோகம். இதோவான்னு கைய பிடிச்சிட்டு போய் இன்னொரு இடத்த காட்டுறாரு. அது சொர்க்கம் மாதிரி இருக்குது. இதுதான் நாம இன்னும் எட்டி பறிக்க முடியாம இருக்கிற திருசங்கு லோகம். இதுதான் எனக்கு வேணும்னு கேக்குறாரு அவரு. தாரகன் கேக்குறான், ஆனா இந்த திருசங்கு லோக சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு திருசங்கு மணி வேணும். அது எனக்கு கிடைச்சா மட்டும்தான் இது சாத்தியங்கிறாப்புல. அந்த மணியை எடுக்கிறதுக்கு எத்தனை பேரை பலி கொடுக்கறதாலும் தயாரா இருக்கிறதாவும், எவ்வளவு உயிர்களை வேணாலும் பலி கொடுத்து அந்த மணியை எடுத்து நான் இந்த திருசங்கு லோக சொர்க்கத்தை அடைஞ்சே தெரிவேன்னு சொல்லிவிட்டு ஏதோ பூஜை போட ஆரம்பிச்சிட்டார். அந்த சவுண்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே அங்க மயங்கி பொத்துன்னு விழுந்துட்டான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா அப்படின்னு மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தாரக ஏதோ புலம்பிட்டு இருக்கிறான். சரி, இனி நான் பூலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ மந்திரம் போட்டு இங்க இருந்து பூலோகத்துக்கு வர்றாரு. ஆனா அவரோட கைகோல் மட்டும் அங்கேயேதான் இருக்குது. அவர் போனதுமே பார்த்தா டப்புன்னு நம்ம பையன் கண்ண முழிக்கிறான். எல்லாம் நடிப்பு போல. அவன் இங்க இருந்து பூலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கிறாரு. அவன் போன பிறகு ஓடியாந்து அம்மாவோட ஆன்மாவா பாக்குறான். அம்மா முன்னாடி உட்காந்து அங்க இருக்கிற சாம்பலை வச்சு சில சித்து விளையாட்டுகளை அவன் செய்யறான், பூஜைகளை செய்யறான். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே திருசங்கலோகத்துல மாட்டி கிடந்ததால்தான் அந்த அம்மாவோட ஆத்மா இங்க பூலோகத்துக்கு வந்து அடைஞ்சிருச்சு. நல்லபடியா அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அதே சமயம் பூலோகத்துக்கு வந்த நம்ம தாரகன் அவருக்கு ஏதோ ஒரு ஆத்மா வந்து அப்டேட் கொடுக்குது. இந்த மாதிரி அந்த அம்மாவோட ஆத்மா போய் சேர்ந்துருச்சு பாடியில, அவங்க நல்லபடி ஆயிட்டாங்கன்னு. அப்படி நடந்திருக்குன்னா திருசங்கலோகத்துல யாரோ ஏதோ உதவி பண்ணிருக்கிறாங்க, ஏதோ மேட்டர் நடந்திருக்குன்னு தாரகனும் புரிஞ்சுக்கிறான். நான் போட்ட மந்திரத்தையே தனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டானா, அவனை போய் நான் உடனே சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தாரகன் அங்கிருந்து கிளம்பிங்க வருவான் போல தெரியுது. எஸ் வந்துட்டான், என்கிட்டயே நடிச்சிட்டல அப்படின்னு வந்து கேக்குறாரு தாரகன். நீ நடிப்பை காட்டிட்ட, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருக்கிற அந்த செங்கோலை வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துனா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ஆத்மாவை தனியா பிரிக்கிறான். ஆனா அந்த ஆத்மா மறுபடியும் உடம்புல வந்து ஒட்டிக்குது. மறுபடியும் பிரிக்கிறதுக்காக அந்தரத்துல தூக்கி போட்டு கீழே அடிக்கிறார். பாடி இந்த பக்கம் பூலோகத்துல நம்ம வயலோட பாடி துடியா துடிக்குது. திருசங்க லோகத்துல நம்ம வயல செம சுத்து சுத்த விடுறாரு தாரகன். நம்ம வைத்தியர் உடனே அதற்கு பதிலடி கொடுக்கற விதமா திருசங்கலோக மாணிக்கத்தை கையில வச்சு தன் அப்பாவான பிரம்மரிசிய மனசுல நிறுத்தி அவர் சொல்லி கொடுத்த வித்தைகள்லாம் ஒருநிலைப்படுத்தி சொல்லி தனது கடைசி மந்திர அஸ்திரத்தை ஏவுறாரு. அவர் அப்படி அங்க மாணிக்கத்தை கையில வச்சுட்டு பூஜை போட 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 இந்த பக்கம் மந்திரம் சொல்லக்கூடிய தாரகனோட வாயில கட்டு விழுகுது. வாய்க்கட்டு போட்டு விட்டார். வாய்க்கட்டு போடப்பட்ட நிலைமையில இனி உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நல்ல கேள்விதான். உன் மாந்திரிக சக்தி எல்லாம் இனி எதுவுமே வேலைக்காகாது. ட்ரை பண்றியா? முடிஞ்சா முயற்சி பண்ணி பார். என் மேல எந்த ஒரு மாந்திரிக மந்திரிக சக்திகளையும் பிரயோஜித்து பார் அப்படின்னு கேக்குறாரு நம்ம ஹீரோ. இல்ல முடியலையா? அப்ப என் முன்னாடி தோத்து போனதை நீ ஒத்துக்கோ அப்படிங்கிறாப்ல ஓங்கி நெஞ்சில ஒரு எத்து நம்ம ஹீரோ விடுவாப்ல. எத்தனை எத்துல அந்த பக்கம் இந்த திருசங்க லோகத்துக்குள்ள நுழையணும்னு அறகுறையா வந்துட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு பாலடைஞ்ச ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் சாப்பு கலர்ல, அதுக்குள்ள ரொம்ப தூரம் போய் அந்த பாலத்தையும் தாண்டி கீழே எரிமலை குழம்புக்குள்ள விழுந்துட்டான். தாரகனோட மேட்டர் ஓவர். அப்பதான் நம்ம ஹீரோவோட உண்மையான இன்டென்ஷன் என்னங்கறத காட்டுறாங்க. தாரகன் அந்த திருசங்கு மணி வேணும்னு முயற்சி பண்ணான். ஆனா நம்ம ஹீரோ அந்த திருசங்கு மணி மேல ஆசைப்படல. ஆனா திருசங்கு லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான் அப்பவே. அதனாலதான் அதுவும் அவர்களோட உதவியோடயே இப்ப அந்த திருசங்கு லோகத்துக்கே வந்து சேர்ந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. தாரகனோட செங்கோல இவர் கையில பிடிச்சுக்கிட்டு எதுக்கு தெரியக்கூடிய திருசங்க சொர்க்க பகுதிக்குள்ள இவர் என்ட்ராக போறாரு. ஆனா இவனும் உள்ள போக முடியாதபடி கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை நடுவுல இருக்குது, அவனை தடுக்குது. கீழே நம்ம வைத்தியர் மறுபடியும் அந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட நெத்தி பொட்டுல வைக்கிறார். அப்படி வச்சதும் முன்னாடி இருந்து அந்த திரை விலகிடுச்சு. அடுத்த கணம் இவன் உள்ள காலடி எடுத்து வைக்கிறான். அந்த மாணிக்க கல்லு பூலோகத்துல இருந்து நம்ம ஹீரோவோட உடம்பு ரெண்டுமே அங்க மறைஞ்சு ஒருத்தன் சாகாம என்னோட உடம்போடவே சொர்க்கத்துக்கு வரணும்னு அன்னைக்கு யாரும் ஆசைப்பட்டார்ல திருசங்கன்னு ஒருத்தர், அவருக்கு நிறைவேறாத அந்த ஆசை அந்த வரம் இவனுக்கு நிறைவேறி இருக்குது. இறப்ப சந்திக்காம மரணத்தை சந்திக்காம மனித உடலோடையே இப்ப அவன் திருசங்கு லோகத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டான். பயபுள்ள கடைசியில சாதிச்சிட்டான். இனி திருசங்கு லோக சொர்க்கத்தின் அதிபதி இவன் தான். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்திருங்க.